ஜோமனுபம் பரல பிதாவே நம்ம துதிக்கிறோம், மே சோதரிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளாக இந்த நாளில் கூட கத்தாவே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரவும் நோக்கி பார்க்கவும் நம்முடைய நன்மைகளை எண்ணி பார்க்கவும் எங்களை உருவாக்கின விதத்தை அறிந்து கொள்ளவும் உம்மை போல் அந்த பூமியில் ஜெயமாக வாழவும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியாமக்கு நன்றி. நம்முடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ளாக நம்முடைய ஜீவனுக்குள்ளாக நாங்கள் மறைந்து கொள்ளுகிறோம். நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காக, மேன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக கண்டு செலுத்துகிறோம். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று முழுதன் சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. தாழ்வில் நினைத்தீர், வாழ்வு கொடுத்திருக்கிறீ, வளமான எதிர்காலத்தை சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீ, நன்றி செலுத்துகிறோம். நாளில் கூட கத்தாவே நீங்கள் செய்திருக்க எல்லா உபகாரங்களுக்காக நன்றி. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவர், நோய்களை எல்லாம் குணமாக்கினவர், எங்களை பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவர், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினவர். இந்த நாளில் கூட நம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறக்கா நன்றி. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது நம்முடைய கிருபை. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, முடிவில்லாத இரக்கத்தையும் கிருபையும் கத்தாவே நீங்கள் வாழ்க்கையில் காமிக்கிற காமக்கு நன்றி. நம்முடைய நல்ல ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள் துதிகள் எல்லாவற்றிலையும் தேவனாய் கத்திரதாமே மையப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, நம்முடைய கிருபை நிமித்தமும் நம்முடைய சத்தியத்து நிமித்தமும் நம்முடைய நாமத்தை மையப்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே. இந்த பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார், சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிராதே, நம்பினோரை கிருபை சுந்திடுதே, இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார், இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை, கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும், கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிராதே, நம்பினோரை கிருபை சுந்திடுதே, இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார், இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். சுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், வறட்சி மிகுந்த காலத்திலும் நீதிமான் வளது பாரிசத்தில் கர்த்தர் தான் நிற்பதால் அசைந்தீடான், நீதிமான் வளது பாரிசத்தில் கர்த்தர் தான் நிற்பதால் அசைந்தீடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சுந்திடுதே, இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார், இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே.
உன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றே ஏகிப்பறந்தீடும் பக்தரோடே சேர்ந்தென்றும் வாழ்ந்தீடும் ஐக்கியத்திலே. ஜெய கம்பீரமே உனக்குண்டே சேர்ந்தென்றும் வாழ்ந்தீடும் ஐக்கியத்திலே. ஜெய கம்பீரமே உனக்குண்டே நெஞ்சமே நீ அஞ்சிராதே நம்பினோரை கிருபை சுந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் வறட்சி மிகுந்த காலத்திலும் நீதிமான் வலது பாரிசத்தில் கர்த்தர்தான் நிற்பதால் அசைந்தீடான். நீதிமான் வலது பாரிசத்தில் கர்த்தர்தான் நிற்பதால் அசைந்தீடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நம்பினோரை கிருபை சுந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவை நம்பி நூர் மாண்டதில்லை என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாடும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நம்பினோரை கிருபை சுந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பினவர்கள் வெக்கப்படவில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பியிருக்கிறவன் கர்த்தர் மேலே தன் நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்பொழுதும் பிரச்சனைகள் வரும்பொழுதும் போராட்டங்கள் வரும்பொழுதும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு உறுதியும் நிச்சயம் உள்ள மனிதனாக இருக்கிறான். சிங்கத்தின் கவிக்குள்ளே போடுவதை பார்க்கலாம், அக்கினி சூளைக்குள்ளாக போவதை பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை நாம் சந்திக்கவில்லை, மிகப்பெரிய பிரச்சனைகள். பசியாக இருக்கிற சிங்கத்தின் வாய் என்று கர்த்தர் தானியலை காப்பாற்றினார் என்றால் எரிகிற சூளையிலிருந்து அந்த மூன்று வாலிபர்களை கர்த்தர் காப்பாற்றினார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனையிலிருந்தும் கர்த்தர் நிச்சயமாக காப்பாற்றுவார். அது வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், தரித்திரியமாக இருக்கலாம், எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். நீதிமான் அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததில்லை, நீதிமானுடைய பிள்ளைகளும் அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததில்லை வேதம் சொல்லுகிறது. தேவன் உண்மையுள்ளவர், காக்க வல்லவர், இரத்தத்தினாலே கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அதை அறிந்து அதை உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன்.
மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் பிசாசின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் பிசாசின் பிடியில் நின்று இரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால் படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்ற பரமபிதா பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்ற பரமபிதா இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் இரத்தம் என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் இரத்தம் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திரு இரத்தமே போர்க்கவசம் என் தலைக்கவசம் இயேசுவின் திரு இரத்தமே தீயாவி அணுகாது தீங்கிழைக்க முடியாது எந்த தீயாவியும் என்னை அணுகாது தீங்கிழைக்க முடியாது இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் சுத்திகரிக்கும் என்னை தூய்மையாக்கும் வாழ்நாள் எல்லாம் தினமும் சுத்திகரிக்கும் என்னை தூய்மையாக்கும் வாழ்நாள் எல்லாம் தினமும் நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும் நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் பிசாசின் பிடியில் நின்று
விடுபட்டேன் திரு இரத்தத்தால் பிசாசின் பிடியின்று இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் கர்த்தாவே உமக்கு நன்றி கல்வாரி இரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சிந்தின இரத்தம் எங்களை பாவங்களை கழுவி பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாதவர்களாக பிழையற்றவர்களாக பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக நிறுத்தியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி இந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மேன்மையான ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எந்த தகுதியும் இல்லாத எங்களை கர்த்தாவே கல்வாரி தகுதியினாலே கல்வாரி சிந்தின இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து மேன்மையான ரட்சிப்பை எங்களுக்கு இலவசமாக அருளி அப்பா உம்முடைய நன்மையும் கிருபைகளையும் அனுபவிக்கக்கூடிய சாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட கர்த்தாவே நாள் ஏறெடுக்கிற துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்திருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் இரத்தம் சிந்தினதினாலே பாவம் செய்யாத மகனை போல மகளை போல எங்களை காண்கிறீர் நீதிமான்களாக பார்க்கிறே அப்பாமை துதிக்கிறோம் நித்தமும் சுத்திகரிக்கிற இரத்தத்துக்காக தினந்தோறும் பாதுகாக்கிற இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறேங்க தாவே இயேசுநாதா அன்பின் தேவா ஆராதிக்கின்றோம் தொழுகின்றோம் இயேசுநாதா அன்பின் தேவா ஆராதிக்கின்றோம் தொழுகின்றோம் தேவாதி தேவா கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா வாழ்த்துகின்றோம் தேவாதி தேவா கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா பரமநாதா பரிசுத்த தேவா ஆராதிக்கின்றோ தொழுகின்றோ பரமநாதா பரிசுத்த தேவா ஆராதிக்கின்றோ தொழுகின்றோ பாரில் எம்மை பாதம் தொட்டே வாழ்த்துகின்றோ பாரில் எம்மை தேடி வந்தி பாதம் தொட்டே வாழ்த்துகின்றோ கல்வாரிநாதா கிருபையின் தேவா ஆராதிக்கின்றோ தொழுகின்றோ கல்வாரிநாதா கிருபையின் தேவா ஆராதிக்கின்றோம் தொழுகின்றோம் இரத்தம் சிந்தி இரட்சிப்பை தந்தி இதயம் கனிந்தே வாழ்த்துகின்றோம் இரத்தம் சிந்தி இரட்சிப்பை தந்தி இதயம் கனிந்தே வாழ்த்துகின்றோம் கருணை நாதா காருண்ய தேவா ஆராதிக்கின்றோம் தொழுகின்றோம் கருணை நாதா காருண்ய தேவா ஆராதிக்கின்றோம் தொழுகின்றோம் தாழ்வில் நினைத்தி வாழ்வு தந்தி வாய்திறந்தே வாழ்த்துகின்றோ தாழ்வில் நினைத்தி வாழ்வு தந்தி வாய்திறந்தே வாழ்த்துகின்றோ இயேசுநாதா அன்பின் தேவா ஆராதிக்கின்றோ தொழு
போகின்றோ இயேசு நாதா அன்பின் தேவா ஆராதிக்கின்றோ தொழுகின்றோ தேவாதி தேவா கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா வாழ்த்துகின்றோ தேவாதி தேவா கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா வாழ்த்துகின்றோ கல்வாரி நாதா கிருபையின் தேவா ஆராதிக்கின்றோ தொழுகின்றோ கல்வாரி நாதா கிருபையின் தேவா ஆராதிக்கின்றோ தொழுகின்றோ ரத்தம் சிந்தி இரட்சிப்பை தந்தி இதயம் கனிந்து வாழ்த்துகின்றோ ரத்தம் சிந்தி இரட்சிப்பை தந்தி இதயம் கனிந்து வாழ்த்துகின்றோ ரத்தம் சிந்தி இரட்சிப்பை தந்தி இதயம் கனிந்து வாழ்த்துகின்றோ ரத்தம் சிந்தி இதயம் கனிந்து வாழ்த்துகின்றோ கர்த்தாவே உமக்கு நன்றி நீங்க கொடுத்த இந்த இரட்சிப்புக்காக உமக்கு நன்றி கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாழ்வில் நினைத்தீர் வாழ்வு கொடுத்தீர் வாழ வைத்திருக்கிறீ நிறைவான பலனை கொடுத்திருக்கிறீ நன்றி செலுத்துகிறோம் குறைவில்லாத தேவனே மகிமையின் கர்த்தாவே ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே வானமின் சிங்காசனம் பூமியின் பாதபடி என்று சொன்னவரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே சர்வத்தை ஆளுகிறவரே தாழ்வியங்களை நினைத்து வாழ்வு கொடுத்து உம்முடைய பிள்ளையாக மாற்றி மறுபிறப்பை கொடுத்து உம்முடைய மறுவாழ்வு எங்களுக்கு அளித்திருக்கிற காஸ்தோத்திரம் துதிக்கிறோம் தேவனே ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிற கத்தாவே நன்றி செலுத்துகிறோம் நன்றி நன்றி செலுத்துகிறோம் தேவன் உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை காணே நம்புவேன் தேவா உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை காணே நம்புவேன் தேவா உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா ஆராதிப்பேன் எலோகிம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் சுவாராதிப்பேன் எல்ஷராய் ஆராதிப்பேன் எலோகிம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் சுவா ஆராதிப்பேன் கலங்கி நின்ற என்னை கண்டு நீரை துடைத்தவரே காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே கலங்கி நின்ற என்னை கண்டு நீரை துடைத்தவரே காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே எலிஷடாய் ஆராதிப்பேன் எலோகிம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் 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 எலோகிம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்
பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் எலோகிம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. இருஷடா ஆராதிப்பேன் எலோகிம் ஆராதிப்பேன் அடோனா ஆராதிப்பேன் சுவா நன்றி. வாழ்க்கையின் மருத்துவராய் இருக்கிறவரே, ஆளுகிறவராய் இருக்கிறவரே, போதுமானவரும் போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவராக இருக்கிறவரே, முற்றிலும் போதுமானவரே, ஏராளமானவரே, தாராளமானவரே, எல்லையில்லாத ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறவரே, எங்களை மீட்டெடுத்திருக்கிறவரே, உடைய பிள்ளையாக எங்களை மாற்றிருக்கிறவரே, அப்பா மறுபிறப்பை கொடுத்து மறுபிறப்பின் நிறைவை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து இந்த மேன்மையான ரட்சிப்பின் நிறைவையும் நல்வாழ்வையும் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு பலப்படுத்திருக்கிறீ, சகாயம் செய்திருக்கிறேன், கிருபை பாராட்டிருக்கிறே, உமக்கு நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களாக உம்மை நோக்கி பார்ப்பதற்கு அப்பா கொடுத்துருக்க நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாவிட்டால் கூட தேவரின் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறேன். வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறேன், அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதற்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாங்களும் சொல்லுகிறோம், கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன், அவரை துதிக்கும் துதி என் நாவில் இருக்கும்னு சொல்லுகிறானே. உடைய காலத்திலும் ஸ்தோத்திரிக்கக்கூடிய மக்களாக, உடைய உதடுகளின் ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் அங்கு செலுத்தக்கூடிய மக்களாக, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் வாருங்கள்னு சொன்னீரே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மக்களாக, நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாக நீங்களை மாற்றியிருக்கிறதுக்கான நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அளவில்லாத ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், நிறைவுகள், நன்மைகள், கிருபைகள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். அப்பாவை துதிக்கிறோம். சுந்த ரத்தத்தால் கழுவியிருக்கிறீர், சுந்த ரத்தத்தை பரலோகத்தில் தெளித்து மீட்பை ஏற்படுத்தி கொடுத்து இப்படி சொல்ல முடியாத வர்ணிக்க முடியாத நன்மைகளை இந்த பூமியில் எங்களை அனுபவிக்க வைத்திருக்கிறதுக்காக கிருபை பாராட்டிருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை செய்த உதவிகளுக்காக, உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக, மேன்மைகளுக்காக நமக்கு நன்றி. உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னவரே, நிச்சயமாகவே நன்மை செய்கிறவராக இருக்கிறவரே, நன்மை செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பகுதியில் நம்முடைய நன்மையை வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி. குறைவுகள், பற்றாக்குறைகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவமானத்துக்கு பதிலாக நிந்தைக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்கறக்கா நன்றி. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கறக்கா நன்றி. குறைவுகள்லாம் நீக்கி நிறைவாக எங்களை வாழ வைக்கிறக்காம கண்டு செலுத்துகிறோம்.
எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய கிருபை நிமித்தமும் சத்தியத்து நிமித்தமும் வாழ்க்கையில் குடும்பத்தில் வியாபாரத்தில் எல்லா பகுதியிலையும் நாமத்தை மையப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்வீராக, நம்முடைய மகிமை விளங்கட்டும், நம்முடைய காருண்யங்கள் விளங்கட்டும். நம்முடைய காருண்யனை பெரியவனாக்கும் சொன்னீரே, பெரியவனாக்குகிற நம்முடைய காருண்யத்திற்கான நன்றி. அப்பாமை துதிக்கிறோம். இதுவரை செய்த எல்லா உபகாரங்களுக்காக, உதவிகளுக்காக நன்றி. தேசத்துக்காக, தேச ஜனங்களுக்காக, மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சத்துருடைய வல்லமை முறிக்கப்படட்டும், தயவு உண்டாகட்டும். கர்த்தாவி, உலகம் உம்மை தேடட்டும், உம்முடைய அன்பை ருசி பார்க்கட்டும், இரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை அனுபவிக்கட்டும். கர்த்தாவே, எமக்கு நன்றி. வியாதியுடைய கூறு முறியட்டும், அவருடைய வல்லமை செயலந்து போகட்டும். உம்முடைய கிருபை உண்டாகட்டும் தேவனே, கிருபை உண்டாகட்டும் கர்த்தாவே, கிருபை உண்டாகட்டும். நான் வாழுகிற பட்டணங்களிலே, தெருக்களிலே, வீதிகளிலே கிருபை உண்டாகட்டும் கர்த்தாவே. தேசத்தில் கிருபை உண்டாகட்டும். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் சொன்னீரே, வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. இரத்தத்தை தேசத்தில் தெளிக்கிறோம் கர்த்தாவே, ஒவ்வொரு மாநிலத்திலும் தெளிக்கிறோம், மாவட்டங்களை தெளிக்கிறோம் கர்த்தாவே, என் வீடுகளை தெளிக்கிறோம், இரத்த பாதுகாப்பை பேசுகிறோம். அப்பா, நமக்கு நன்றி. அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடுகிறபடியாக நமக்கு நன்றி. ஆளுகை செய்வீராக, முற்றிலுமாக எங்களை நம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். மார்க் 2:3 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருக்கிற வேதபார்கள் சிலர், இவன் இப்படி தேவதூசனம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை என்றே பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களை சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாகவும் போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சம்பவம் தெரியும். ஒரு திமிர்வாதக்காரனை அவருடைய 4 நண்பர்கள் இயேசு இருக்கிற இடத்தை கூட்டி வருகிறார்கள். ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலே வீட்டின் கூரையை பிரித்து உள்ளே இறக்குகிறார்கள். விசுவாசம் எப்பொழுதுமே தோல்வியை ஏற்றுக்கொள்வது கிடையாது. விசுவாசம் எப்பொழுதே முன்னேறி செல்கிறது, வாய்ப்புகளை தேடுகிறது, பின்னோக்கி போவது கிடையாது, சாக்கு சொல்வது கிடையாது, இதனால தான் அதனால தான் சொல்வது கிடையாது. விசுவாசம் தடைகளை மேற்கொண்டு தேவனிடத்தில் வருகிறது. அப்போது ஆண்டவர் விசுவாசத்தை காணுகிறார். அந்த திமிர்வாதக்காரன் நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அப்பொழுது அங்கே இருக்கிற பரிசேயர்கள், வேதபாரர்கள்லாம் பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார் என்று கேட்கிறார்கள். பாவங்களை மன்னிக்க தேவன் ஒருவரால் தான் கூடும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். மெய்யாகவே இவர் பாவங்களை மன்னிக்கிறார். அந்த மன்னிக்கிறதன் விளைவாக அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வு நிச்சயம் அவனுடைய மனதை ஆதிக்கம் செலுத்துகிறதன் விளைவாக அவனுடைய நோய் குணமாகிறது. இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் வியாதிகள், விளைவினங்கள் போன்ற காரியங்கள் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக மன்னிக்கப்படவில்லையோ என்கிற ஒரு உணர்வு மனதில் ஆதிக்கம் செலுத்துகிறதென்றால் வியாதியிலிருந்தும் விளைவினத்திலிருந்தும் வருவது கடினம். கல்வார் சிலுவையின் மூலமாக தேவன் நம்முடைய அனைத்து பாவங்களுக்கும் கிரயம் கொடுத்திருக்கிறார். நாம் கிரயம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா பாவத்திற்கும் முற்றிலுமாக பூர்ணமாக அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். அந்த கிரயத்தின் விளைவாக இன்றைக்கு நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில்
அவன் சில பாவங்களை அறிக்கை செய்யவில்லை என்றால் அந்த பாவத்துக்குரிய தண்டனை உண்டு, அதனுடைய விளைவுகள் அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து நாம் செய்த எந்த ஒரு பாவத்துக்கும் தண்டனை வருவது கிடையாது. ஏன் வருவது கிடையாது என்றால், நமக்கு வர வேண்டிய தண்டனையை பூர்ணமாக கல்வாறு சிலுவையில் தன் குமாரன் மேலே வைத்து தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தியில் நான் பங்கெடுக்கும் பொழுது என் பாவங்கள் முற்றிலுமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் எனக்கும் இடையே எந்த விதமான பாவ கரையும் கிடையாது, எந்த விதமான தடையும் கிடையாதுங்கிற உணர்வு இருக்கும் பொழுது தேவனிடத்தில் நம்ம அணுக முடியும். எப்பொழுதுமே பாவம் உறவுகளை பாதிக்கிறது. நம்முடைய உறவு எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் தேவன் ஒரு பூர்ணமான கிரயத்தை ஏற்படுத்தி பாவத்துக்குரிய தண்டனையை தன் குமாரன் மேலே வைத்து தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதென்றால் நிச்சயமாகவே சுகமாவதும் ஆரோக்கியமாவதும் பிசாசின் பிடிகளிலிருந்து வெளியே வருவதும் அதி நிச்சயமான ஒரு காரியம். அதில் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த ஆர்டரை கரெக்டாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்லிவிட்டு அவருடைய அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கியிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்று என்றைக்கு அறிகிறோமோ அன்றைக்கு தான் நோய்களையெல்லாம் குணமாக்கப்பட்டிருக்கிறதுங்கிற உணர்வு நமக்கு வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிற நிச்சயம் படுக்கை எடுத்து நடப்பதற்கு தேவையான எம்பவர்மெண்ட்டை கொடுக்கிறது. எது நம்மை தாங்கினதோ, எது இத்தனால் அவனை சுமந்ததோ, அவனை சுமந்ததை அவன் தூக்கி செல்கிறான். இதுதான் தேவனுடைய கிருபை செய்கிறது. நாம் பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள், மன்னிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் என்பதை இரத்தம் அறிவிக்கிறது. அந்த சரீரம் சுகம் நமக்குடையது, ஆரோக்கியம் நம்முடையது, அதுக்கான கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வியாதிகளையும் விளைவினத்தில் இருக்க வேண்டியதில்லை என்பதை அறிவிக்கிறது. இந்த பரலோகம் கொடுக்குற இந்த சான்றிதழை, பரலோகம் கொடுக்க அந்த ரிப்போர்ட்டை பெரிதாக நினைப்போம். சுகமாக வாழ்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், வியாதியை மேற்கொண்டு தீர்க்காயுசோடு வாழ்வோம். ஒரு பாடலை பாடுவோம். பாடலை பாடி கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம். கல்வாரி சிலுவை எண்ணி பார்ப்போம். நாம் மன்னிக்கப்படுவதற்காக தேவன் மிகப்பெரிய கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த உணர்வில் பாடலை பாடி கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்போம். நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டே மீட்படைய நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டி மீட்படைய நொறுக்கப்பட்டி நீதிமானாக்கு பலியாணி நித்திய ஜீவன் தந்தி நீதிமானாக்கு பலியாணி நித்திய ஜீவன் தந்தி அன்பே பேரன்பே அன்பே பேரன்பே காயப்பட்டி நான் சுகமாக என் நோய்கள் பட்டி நான் சுகமாக என் நோய்கள் நீங்கியதே சுமந்து கொண்டி என் பாடுகள் சுகமானேன் தழும்புகளான் சுமந்து கொண்டி என் பாடுகள் சுகமானின் தழும்புகளான் இம்மானுவே இயேசு ராஜா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தி இம்மானுவே இயேசு ராஜா இவ்வளவாய் அன்பு
கூர்ந்தி அன்பே பேரன்பே அன்பே பேரன்பே சாபமானி என் சாபம் நீங்க மீட்டீரே சாபத்தை நின்று சாபமானி என் சாபம் நீங்க மீட்டீரே சாபத்தை நின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினால் இம்மானுவே இயேசு ராஜா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தி இம்மானுவே இயேசு ராஜா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தி அன்பே பேரன்பே அன்பே சிலுவை எண்ணி பார்ப்போம். சிலுவையில் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் செய்த உபகாரத்தை எண்ணி பார்ப்போம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நம் சுகமானம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அப்பத்தை எடுக்கும்போது கூட எனக்கு வர வேண்டிய தண்டனை நியாய தீர்ப்பு அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்கிற சத்தியத்தை அறிந்து இதில் புசிப்போம். கையில் கப்பத்தேடு சொல்லுவோம். பிதாவாகி தேவனே, என் மேலிருந்த மிகுந்த அன்பினாலே வேதனைகள் நோய்கள் வழிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் வைத்து இயேசுவை வியாதிக்குட்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் என்னை சுகமாக்கினதற்காக நன்றி. இப்பொழுதும் எனக்காக பிக்கப்பட்ட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை போஜனம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையே போஜனம் பண்ணுகிறதாக விசுவாசிக்கிறேன். உச்சி முதல் உள்ளங்கால் வரை என் சரீரம் முழுவதும் சுகம் அடைகிறது, பலன் அடைகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை போஜனம் பண்ணுகிறேன். ஆமேன். கைலக திராட்சரசு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது. நான் பாவி அல்ல, நீதிமான். தேவனே, என்னை நீதிமானாக மாற்றி தேவனே என் நீதியாகவும் இருக்கிறபடியால் எனக்கு ஒரு கேடும் வராது. இப்பொழுதும் எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சரசத்தை பானம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையே பானம் பண்ணுகிறதாக விசுவாசிக்கிறேன். உச்சி முதல் உள்ளங்கால் வரை என் சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலும் சுகத்தாலும் ஆரோக்கியத்தாலும் நிரப்பப்படுகிறது என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறேன். ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, துதிக்கிறோம். புது உடன்படிக்கைக்கான நன்றி. உடன்படிக்கையின் சகல ஆசீர்வாதங்களுக்கான நன்றி செலுத்துகிறோம். என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னீங்களே. நம்ம மாம்சத்தை புசிக்கிறோம், இரத்தத்தில் பாரம் பண்ணியிருக்கிறோம். நித்திய ஜீவனுடைய நிறைவும் சுகமும் பலனும் எங்கள் சரீரத்தில் உண்டாயிருக்கிறதுக்கான நன்றி. எங்களை மீட்பதற்காக நம்முடைய குமாரனை கொடுத்தீர். குமாரன் மூலமாக எங்களை மீட்டெடுத்திருக்கிறேன். வியாதிக்கும் நோய்க்கும் எங்களை விடுதலையாக்கியிருக்கிறேன். சுகத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் எங்களை பங்குள்ளவர்களாக மாற்றிருக்கிறேன்.
கர்த்தாவே நம்ம துதிக்கிறோம். இம்மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்க எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர், உடைய எல்லையில்லாத கிருபையினாலும் தயவினாலும் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்துகிறவர், எங்களை ஆசீர்வதிப்பீராக. சொந்த ரத்தத்தால் கழுவிருக்கீங்க, சொந்த ஜனமாக மாற்றிருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்யும், பங்கெடுத்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். நம் சரீரங்கள், குடும்பங்கள், பொருளாதாரம் எல்லாம் நிறைவாக இருக்கட்டும், தாழ்ச்சிகள் மாறட்டும், பற்றாக்குறைகள் விலகட்டும், மகிமையின் ஐஸ்வர்யம் விளங்கட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அறிவிப்புகள் சொல்லுகிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்து வருகிற ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஆன்லைனில் மாத்திரம் நடக்கும். இன்றைக்கி நடக்கிற ஆராதனையும் ஆன்லைனில் ஏன் நடக்கிறது என்றால், நம்முடைய மாவட்ட கலெக்டருடைய அறிவிப்பின் அடிப்படையில் ஆன்லைனில் நடைபெறுகிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆராதனையும் நம்முடைய கவர்மெண்ட்லேருந்து அறிவித்திருக்கிறபடினாலே ஆன்லைனில் மட்டும்தான் நடைபெறும். கத்திரக்கன்று காணிக்க கொடுக்க விரும்புகிறவர்கள், தேவனை கனப்படுத்த விரும்புகிறவர்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி கூகுள் பேலேயோ ஃபோன்பேலேயோ அக்கௌண்ட்லேயே போடலாம். அது ஒரு மனிதனுக்காகவோ ஒரு ஸ்தாபனத்திற்காகவோ நாம் கொடுக்குற சப்போர்ட் கிடையாது. தேவன் ராஜ்யத்தில் விதைக்கப்படுகிற விதைகளாக இருக்கிறது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான்னு சொன்னார். தேவன் தன்னை பரியாசம் பண்ண மாட்டார், மனிதன் எதை விதைக்கிறானோ அது அறுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று, தேவனுடைய நோக்கத்திற்கென்று விதைக்கப்படுகிற விதைகள் அதுக்கேற்ற பலனை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. விதைத்த அநேக மக்களுடைய வாழ்க்கையின் சாட்சிகளை கேட்கும் பொழுது நிறைவாக இருந்திருக்கிறார்கள், பரிபூர்ணமாக இருந்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு சகோதரன் அவங்க மனைவியும் இணைந்து சொன்னார்கள், ஒரு காலத்தில் 20ஆம் தேதிக்கு மேலே கஷ்டப்படுவோம், பணம் வீட்டிலே இருக்காது, அவ்வளோ கஷ்டப்படுவோம், விதைக்க ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், நிறைவாக இருக்கிறோம், 30 தேதி வரை குறைவில்லாமல் குடும்பம் ஓடுதுனாங்க. என்றைக்கு விதைக்க ஆரம்பிக்கிறோமோ பலனை அறுக்க ஆரம்பிப்போம். தேவன் அவரை பரியாசம் பண்ண போட்டார். அறுவடை உண்டு, நிச்சயமாக உண்டு. அதை மனதில் அறிந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று விதைப்போம், அதன் பலனை அறுப்போம். செவ்வாய்க்கிழமை ஆராதனை வழக்கம் போல் சிறுவலித்தூரில் சபையில் வைத்து நடக்கும். மக்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஒன்று கூடி தேவனை மயப்படுத்துவோம். ஒரு திருமண அறிவிப்பு அறிவிக்கிறேன். நமது சபையை சார்ந்த திரு எஸ் செல்வராஜ் அவர்களின் மகள் செல்வி எஸ் ஜென்சிக்கும், சென்னை வேப்பேரி மெத்தடிஸ்ட் தமிழ் சபையை சேர்ந்த திரு ஆர் டி கிறிஸ்டோஃபர் அவர்களின் மகன் செல்வன், சி கால்வின் ரூபன் ராஜுக்கும் வருகிற 19/8/2021 அன்று பரிசுத்த விவாகத்தில் இணையவிருக்கிறார்கள். இது இவர்களுக்கு 2வது அறிக்கை. சொல்லுகிற காரியங்களை மனதில் வைப்போம், தேவனை மனதில் வைப்போம், காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இப்படிப்பட்ட காலங்கள்லாம் சீக்கிரமாக கடந்தோடும்படியாக, தொடர்ச்சியாக சபை திறக்கப்படும்படியாக, தேவ ஜனங்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும்படியாக, அநேக மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒன்று சேர்ந்து தேவனை கனப்படுத்தக்கூடிய காலம் சீக்கிரமாக வரும்படியாக, எல்லா இடத்துக்கும் காஸ்பல் எளிதாக விரைவாக செல்லக்கூடிய காலங்கள் வரும்படியாக ஜெபிப்போம். வியாதியினுடைய கூர் முறிக்கப்படட்டும், கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும், பாதுகாப்பாக இருப்போம். அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்துக்கு நேராக நடத்துவோம். ஜோமனுவோம். பரலபிதாவே நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு நாமத்தில் இடத்தில் வருகிறோம். நீங்கள் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர், எல்லையில்லாத கிருபையினாலும் தயவினாலும் நிரப்புகிறவர். இந்த நாளில் கூட கர்த்தாவே நம்முடைய வார்த்தைக்கு நேராக இருதயங்களையும் சிந்தைகளையும் திருப்பும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட ஜெயத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜீவிக்கிறோம். கேட்குற மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நிறைவான பலன் இருக்க வேண்டுமா ஜீவிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் யாருங்கிற சத்தியத்தை பேசி வருகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நம்முடைய அடையாளத்தை பார்த்து வருகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நம்முடைய அடையாளத்திற்கும் நம்முடைய நோக்கத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குதுன்னு பார்த்தோம்.
நம் அடையாளத்தை நாம் தவறவிடுகிறோம் என்றால் நம்முடைய நோக்கத்தை நாம் தவறக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நம்முடைய அடையாளத்தை அறிகிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனை எப்படி பார்க்கிறார், நான் என்னவாய் இருக்கிறேன் என்பதை அறியும் பொழுது, நான் எதற்காக உண்டாக்கப்பட்டேன், என்ன காரியத்தை எந்த நோக்கத்தை செய்து நிறைவேற்ற முடியாக சிருஷ்டிக்கப்பட்டேன் என்பதை அறிந்து அந்த இலக்கை சரியான விதத்தில் சென்றடைய முடியும். அடையாளத்தை தவறவிடுகிறோம் என்றால் நோக்கத்தை தவறவிடக்கூடிய மக்களாக இருப்போம். இந்த வாழ்க்கையில் மிகவும் அடிப்படையான காரியம், முக்கியமான காரியம் நம்முடைய அடையாளம், நம்முடைய ஐடென்டிட்டி. அடையாளத்தை தவறவிட்டோம் என்றால் போகக்கூடிய இலக்கை தவறவிட்டு விடுவோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் விசேஷமான நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்தில் சில காரியங்களை செய்ய முடியாத தேவன் நம்மை உருவாக்கியிருக்கிறார். இன்றைக்கி அநேக மக்கள் அவருடைய அடையாளம் தெரியாதபடினாலே விழுந்து போன ஆதாமோடு தங்களை ஒப்பிட்டு அதுதான் தங்கள் அடையாளம் என்று நினைக்கிறபடினாலும், சில மக்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களால் திணிக்கப்பட்ட அடையாளத்தினால் அவர்கள் வாழுகிறபடினாலே இவர்கள் யார் என்பதை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற அபிப்பிராயம், மற்றவர்கள் சொல்லுகிற எண்ணங்கள், சிந்தைகள், அதை மனதில் வைத்து வாழுகிறபடியால் அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. தேவன் நம்மை மிகப்பெரிய நோக்கத்திற்காக, ஒரு இலக்குக்காக உண்டாக்கியிருக்கிறார். அதனால தான் போன வாரமே சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற 700 கோடி மக்கள் இருந்தாலும் உங்களைப் போல என்னைப் போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தேவன் நம்மை யூனிக்காக, தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் உண்டாக்கியிருக்கிறார். நம்முடைய கை ரேகையே சொல்லுகிறது நாம் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்று சொல்லுகிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை வாய்ந்த நோக்கம் இருக்கிறது. யாருமே இந்த உலகத்தில் ஆக்சிடெண்டாக பிறக்கலை, தவறி பிறக்கலை, தப்பி பிறக்கலை. நோக்கத்தோடு தான் தேவன் நம்மை உருவாக்கியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாயின் கற்பத்தில் அவயங்கள் ஒன்று உருவாதற்கும் முன்பாகவே அது உருவேற்படும் நாள் முதற்கொண்டு அவருடைய யாவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை குறித்த பூர்ண பிளானை, திட்டத்தை தேவன் எழுதி வைத்து தான் தாயின் கற்பத்தில் தேவன் கருவை உருவாக்குகிறார். தனிப்பட்ட ரீதியில் ஒரு நோக்கம் இருக்கிறது மட்டுமல்ல, ஒரு கார்ப்பரேட் பர்பஸும் இருக்கிறது. ஒன்று கோடி இணைந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய திட்டமும் இருக்கிறது நமக்கு. இவெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும். நோக்கங்கள் பூர்ணமாக நிறைவேற்றப்பட வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, ஓட்டத்தை ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல அந்த ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய அடையாளம் மிக மிக அவசியம். நாம் யார் என்பதை குறித்த அடையாளம் அவசியம். அடையாளத்தை தவறவிடும் பொழுதுதான் இன்றைக்கு அநேக வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் நோக்கம் தெரியாதவர்களாய் வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அடையாளம் தெரிகிறது என்றால் நோக்கம் தெரியும். நோக்கம் தெரியும் பொழுது சக்சஸ் ஆன மக்களாக இருப்போம், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக இருப்போம். ஆகவே இன்றைக்கும் நம்முடைய நோக்கத்தோடு இணைந்திருக்கிற அடையாளத்தை குறித்து பார்ப்போம். நாம் செய்கிற செயல்கள், நாம் என்னவா இருக்கிறோம் என்பதன் விளைவாக தான் செயல்கள் வருகிறது. வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய டூயிங் என்பது நம்முடைய பீயிங்கிலிருந்து வருகிறது. உள்ள என்னவா இருக்கிறோம் அதனுடைய விளைவாக தான் நம்முடைய செயல்கள் வருகிறது. நம்முடைய செயல்கள் நாம் என்னவா இருக்கிறேன் என்பதை தீர்மானிப்பது கிடையாது, நான் என்னவா இருக்கிறேன் என்பது என் செயலை தீர்மானிக்கிறது. நான் நல்ல காரியங்கள் செய்கிறபடினாலே நல்லவன் கிடையாது, நான் நீதியான கிரியைகள் செய்கிறபடினாலும் நீதிமான் கிடையாது, நான் நல்லவனாக இருக்கிறபடினாலே நன்மையான காரியங்கள் செய்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறபடினாலே நீதியான காரியங்கள் செய்கிறேன். நான் செய்கிற செயல்கள் என்னுடைய நிலையை தீர்மானிப்பது கிடையாது. அநேக மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிலையை குறித்து, உள்ளே என்னவா இருக்கிறார்கள் அவருடைய நிலையை குறித்த குழப்பம் இருக்கிறபடினாலே அவர்கள் செயல்கள் குழப்பமாக இருக்கிறது. நம்முடைய நிலையை குறித்த, உள்ள என்னவா இருக்கிறோம், தேவன் என்னை என்னவாக மாற்றிருக்கிறாருங்கிற நிலையை குறித்த தெளிவான காரியம் உள்ளே இருக்கிறது என்றால் செயல்கள் தானாக வர ஆரம்பிக்கும். ஒரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பில் ஒரு விதமாக தேவன் நம்மை உருவாக்கியிருக்கிறார். அந்த உருவாக்கின விதம் தான் நம்மை ஒரு விதமாக செயல்பட வைக்கிறது. விலைக்கு சொல்றேன் என்றால், ஒரு நாய் வந்து குலைக்கிறது, அதான் நாயுடைய குணாதிசயம். ஏன் நாய் குலைக்கிறது என்றால் அது நாய், அது குறைக்கிறதுனால நாம் நாய் என்று சொல்வது கிடையாது, அது நாயாக இருக்கிறபடினாலே குறைக்கிறது. ஒரு பூனை இருக்கிறது, பூனை பூனையாக இருக்கிறதுனால மியாவுன்னு சத்தம் போடுது.
ஒரு மாடு இருக்கிறது, ஒரு மாடு மாடாக இருக்கிறபடினால கத்துது. ஒருபோதும் மாடு நாய் மாறி குறைப்பது கிடையாது. ஒருவேளை ஒரு மாடு நாய் போல குறைத்து விட்டதென்றால் அது ஒரு நாளும் நாயா மாறுவது கிடையாது. குறைக்கிற மாடா இருக்குமே தவிர அது மாடுதான். யாருக்கு லாபம் என்றால் அந்த மாட்டை வச்சிருக்கிற எஜமானுக்கு லாபம். ஃபேமஸ் ஆயிடுவாரு, அந்த மாட்டுனால லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக வருவார். ஒரு நாளும் உங்கள் செயல் நீங்கள் யார் என்பதை தீர்மானிப்பது கிடையாது. நீங்கள் யார் என்பதுதான் உங்கள் செயலை தீர்மானிக்கிறது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீதிமானாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் புது சிஷ்யாக இருக்கிறோம், ஒரு பாவம் செய்துவிட்டோம், தவறு செய்துவிட்டோம், தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டோம் என்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, பாவம் செய்ததோ அல்லது தோல்வி அடைந்ததோ, அதுதான் நீங்கள் என்று கிடையாது. அநேக மக்கள் அவர்கள் செயலைத்தான் தங்களுடைய நிலை என்று நினைக்கிறார்கள். நான் இப்ப இந்த விதமாக செயல்பட்டுட்டேன், ஆகவே நான் இப்படிப்பட்டவன் என்கிற ஒரு உணர்வு மக்களுடைய மனதை ஆதிக்கம் செலுத்துகிறது. அநேக மக்களுக்கு அவர்கள் எதை உணர்கிறார்களோ, எதை சிந்திக்கிறார்களோ, அதுதான் அவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஒரு விதமாக சிந்திக்கலாம், தோல்வியை சிந்திக்கலாம், பாபத்தை சிந்திக்கலாம், விரக்தியை சிந்திக்கலாம், அதுதான் அவர்கள் கிடையாது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிஷ்யா இருக்கிறார்கள். நான் விசுவாசியை குறித்து பேசுகிறேன். தேவன் தம்முடைய கிருபையினாலே, கிறிஸ்து இயேசுவினாலே தேவன் நம்மை எப்படி உண்டாக்கியிருக்கிறாரோ, எந்த விதத்தில் உருவாக்கியிருக்கிறாரோ, அதான் நம்முடைய அடையாளம். எது நம்முடைய அடையாளமாக இருக்கிறதோ அந்த அடையாளம் நம்முடைய செயலை தீர்மானிக்கிறது. செயல் அடையாளத்தை தீர்மானிப்பது கிடையாது, அடையாளம் செயலை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டான், தோல்வி அடைந்துட்டான் என்றால் அவன் வந்து தோல்வி கிடையாது, அவன் ஒரு ஃபெயிலியர் கிடையாது, அவன் ஒரு பாதி கிடையாது. அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதிமான். அவன் எப்படி அந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலும் பரிசுத்தாவினுடைய உதவியினாலும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலும் அந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். நான் பாவி கிடையாது, தேவனுடைய பிள்ளை, தேவனை போல உண்டாக்கப்பட்டவன், இது என்னுடைய சுவாபத்துக்கு ஏற்ற காரியம் கிடையாது என்பதை அறிந்து பரிசுத்தாவின் வல்லமையினாலும் இரத்தத்தின் வல்லமையினாலும் தேவனுடைய கிருபையை கொண்டு அதை மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்கணுமே தவிர அந்த செயலினாலே அவன் கட்டப்பட்டவனாக இருக்கக்கூடாது. அந்த செயல் என்பது அவன் கிடையாது. அதனால்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், செயல் நிலையை தீர்மானிப்பது கிடையாது, நிலைதான் செயலை தீர்மானிக்கிறது. அநேக மக்கள் ஏதோ ஒரு பாவம் செய்துவிட்டபடினாலே தங்களை பாவிகளாக எண்ணிக்கொண்டு, பாவிகளாக சிந்தித்து கொண்டு, பாவிகளைப் போல தங்களை நடத்துகிறார்கள், மற்றவர்களை நடத்துகிறார்கள். ஒரு காலத்தில் ஆதாமுக்குள் இருந்தோம், அதான் நம்முடைய நிலை. நம்முடைய நிலை பாவியாக இருந்தபடினாலே நாம் பாவம் செய்தோம். நாம் பாவம் செய்கிறதை கண்டு உலகம் ஆச்சரியப்படவில்லை, நமக்கும் ஆச்சரியப்படவில்லை. சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள், பாவி என்பவன் பாவம் செய்வான், அதான் அவனுடைய அடையாளமாக இருக்கிறது, அதான் அவனுடைய நிலையாக இருக்கிறபடினாலே பாவம் செய்கிறான். இப்பொழுது நாம் ஆதாமுக்குள்ளே இல்லை, இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் புது சிஷ்யா இருக்கிறோம். அதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறபடினாலே அந்த அடையாளத்துக்கு ஏற்ற விதத்தில் செயல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி ஒரு பூனை நாய் மாதிரி குறைக்கிறது என்றால் அடையாளத்துக்கு புறம்பா செயல்படுகிறது. ஆச்சரியப்படுகிறோம், விழுந்து போன மனிதனுடைய சரீரத்தில் பாவம் இருக்கிறது, பாவம் அவனுடைய மாம்சத்தின் தன்மையாக இருக்கிறது, என் மாம்சத்தில் நன்மை ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது விழுந்து போன மாம்சத்தினுடைய நிலை. ஆனால் நான் விழுந்து போனவன் கிடையாது, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் ஜெயிக்கிறவன் சொல்லுகிறது. எல்லாருக்குமே மாம்சத்தில் சில பலவீனங்கள் இருக்கிறது. மாம்சத்தில் பலவீனமே இல்லாத ஆள் யாருமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் மாம்சத்தில் சில பலவீனங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் பலவீனன் கிடையாது, உங்கள் மாம்சத்தில் பலவீனம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பலவீனனான்னு கேட்டால் நீங்கள் பலவீனன் கிடையாது.
நீங்கள் பலவான், உங்கள் பலவீனம் எல்லாருக்குமே மாம்சத்தில் பலவீனம் இருக்கத்தானே செய்யும், அதனால் நான் பலவீனமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் பலவீனம் கிடையாது, உங்களுடைய அடையாளம் நீங்கள் யார் என்பது பலவீனம் கிடையாது, நீங்களும் நானும் பலவானாக இருக்கிறோம். இன்னைக்கு அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் சிலருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் நான் பேசுறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தான அபிஷேகம்லாம் பெற்றவர்கள் சிலர்லாம், இன்னும் சிலருக்கு மாம்சத்தில் குடிப்பழக்கம் இருக்கிறது. சில இடத்துக்கு எதே போகிறார்கள், எதே சில டெம்டேஷன் வரும் பொழுது அந்த மாம்ச பலவீனத்தின் மித்தம், அந்த மறுரூமாக்கப்படாத எண்ணத்தின் மித்தம், மாம்சம் சொல்லும் பொழுது நான் சரீரத்தையும் மறுரூமாக்கப்படாத எண்ணத்தையும் தான் வேதம் மாம்சம் சொல்லுகிறது. அந்த மறுரூமாக்கப்படாத எண்ணத்தின் மித்தம் அந்த மனிதன் சில நேரத்தை குடிக்கிறான். அவன் குடிக்கிறதுனால அவன் குடிகாரன் கிடையாது, ஏனென்றால் அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதிமான், அதான் ஒரு அடையாளம். அவனுடைய அடையாளத்துக்கு புறம்பாக சில காரியம் செய்கிறபடினாலே அது அவன் அடையாளம் கிடையாது. அவன் யார் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதிமான், ஒரு விசுவாசி இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டவராக இருக்கிறார். சிலருக்கு இன்னமும் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறது, புகைப்பிடிச்சிட்டு ஹால்ஸையோ ஏதாச்சும் சில காரியங்களை வாயில் போட்டுட்டு மறைக்கக்கூடிய நடிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். புகைப்பிடிப்பது என்பது அவருடைய மாம்சத்தில் இருக்கிற பலவீனம். ஆனால் அவன் வந்து ஸ்மோக்கர் கிடையாது, அந்த ஆள் வந்து ஸ்மோக்கர் கிடையாது, அவர் நீதிமான். தான் யாருங்கிற நிலையை அறிந்து செயலை மாற்றணுமே தவிர செயலின் அடிப்படையில் நிலையை மாற்றக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறார், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்றால் அதுதான் அவனுடைய நிலை, பொசிஷன். பொசிஷன் மாறுவது கிடையாது, பொசிஷன் அடிப்படையில் செயல் மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கி அநேக மக்கள் மாம்ச இச்சையினாலே செக்ஸுவல் காரியத்தில் விழக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். கல்யாணம் கட்டி வைக்கிறதுனாலே ஆப்போசிட் செக்ஸை பார்க்கும் பொழுது அந்த டெம்டேஷன் வராதுன்னு சொல்லவே முடியாது. கல்யாணம் அந்த செக்ஸுவல் டெம்டேஷனை போக்காது, அவனுடைய நிலை என்ன என்பதை அறியும் பொழுது தான் அவனுடைய செக்ஸுவல் டெம்டேஷன் போகும். எத்தனையோ மக்கள் கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறமும் அப்படிப்பட்ட சோதனையின் மூலமாக அந்த மாம்சத்தில் இருக்கிற சோதனையை பிசாசு பயன்படுத்தி அவனை சோதனைக்குள்ளாக்கி அவனை உபச்சாரத்துக்குள்ளாக அந்த மனிதனை கொண்டு போகிறான். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவன் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் சோதிக்கப்பட்டு ஒரு உபச்சாரத்தில் அவன் ஈடுபட்டால் கூட அவன் உபச்சாரன் கிடையாது, அவள் உபச்சாரி கிடையாது, அவர்கள் நீதிமான்கள். நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அதுதான் உங்களுடைய நிலை. நிலையின் அடிப்படையில் செயலை மாற்ற வேண்டுமே தவிர செயல் ஒரு நாளும் நிலையை தீர்மானிக்க கூடாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் புத்தகத்தில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள் இருக்கு. மாம்ச இச்சை வரலன்னு சொல்லலை, மாம்ச சோதனை மாம்சத்தில் வரலன்னு சொல்லலை, மாம்ச இச்சை வருது, மாம்ச பலவீனம் வருது, அது ஒரு மனிதனை டெம்ப்ட் பண்ணுது, சில காரியம் செய்ய முடியாக தூண்டப்படுகிறான். சில மக்கள் இந்த மாம்ச பலவீனத்தின் மித்தம் அந்த செயலை செய்து விடுகிறார்கள். அந்த செயலை செய்து விட்டபடியினாலே அவர்கள் அது கிடையாது. இன்னைக்கு அநேக மக்களுடைய பிரச்சனையாக அது இருக்கிறது. இதே ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் என்றால் அதுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். உலகமும் அவர்களை அந்த விதத்தில் தான் ஐடென்டிஃபை பண்ணுது, அதுதான் அவர்கள், அவன் விபச்சாரி, அவர் விபச்சாரி அப்படின்னு சொல்லுகிறது. அதனால சொன்னேன், உலகம் நம்மை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. கிறிஸ்துவுக்குள்ள நான் யார், கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற நிலை யார் என்பதை குறித்த அறிவு நமக்கு அவசியம். சில மக்களுக்கு மாம்சத்தில் சில காரியங்கள் இருக்கும், யாரை பச்சாத்து வதந்திகள் சொல்லணும், இல்லாது பொல்லாது சொல்லணும், அப்படி சொன்னா தான் அவர்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வதந்தி சொல்லுகிறவர்கள் அல்ல, நீங்கள் புறம் கூறுகிறவர்கள் அல்ல, நீங்கள் புறணி பேசுகிறவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட செயல் இருந்தாலும் அது நீங்கள் அல்ல. உங்களுடைய டூயிங் உங்களுடைய பீயிங்கை தீர்மானிப்பது கிடையாது, உங்களுடைய பீயிங் தான் உங்களுடைய டூயிங்கை நிர்மாணிக்கிறது. ஒரு கடவுள் அறியாத மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அது அவனுடைய சுவாபம், அதனுடைய நேச்சர், அந்த நேச்சரின் விளைவாக செய்கிறான். இன்னைக்கு ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், புறங்கூறுகிறான், பொய் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாக சில காரியம் செய்கிறான் என்றால் அது அவனுடைய சுவாபத்துக்கு புறம்பான காரியமாக இருக்கிறபடினாலே அதை நாம் டீல் பண்ணுகிறோம்.
ஒரு பாவியை பார்த்து பாவம் செய்யாத நம்ம டீல் பண்ணுவது கிடையாது. பாவம் செய்யாதப்பா அப்படின்னு நம்ம டீல் பண்ணுவது கிடையாது. ஏன் டீல் பண்ணுவது கிடையாதுன்னா அது அவனுடைய நேச்சர், நேச்சர் கேட்டவத்தில் நடந்து கொள்கிறான். ஆனால் ஒரு விசுவாசி பாவம் செய்யும் பொழுது, ஒரு விசுவாசி தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் பொழுது அவனை டீல் பண்ணுகிறோம், அதை அவனை சரி செய்கிறோம். ஏன் சரி செய்கிறோம் என்றால் அது அவனுடைய சுபாவத்துக்கு புறம்பானது. சில இடத்துல மரம், காட்டில் மரம் வளர்க்குறாங்க இல்லையா, மரம் வளர்க்கும் போது அதோட சில ஒட்டு மரங்கள்லாம் வளரும். மாமரத்தெல்லாம் வளர்த்தவங்களை பார்த்தா தெரியும், சீசனுக்கு முன்னாடி அது வெட்டி விடுவார்கள். ஏனென்றால் அது தன்மைக்கு புறம்பாக சைடில் இன்னொரு மரம் வளர்ந்துகிட்டு இருக்கு, அதில் அது மாமரம் கிடையாது, வேற ஏதோ ஒரு ஒட்டு மரம் ஏதோ ஒன்று வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே போல தான் நாம், தேவன் நம்மை சுபாவத்தை மாற்றியிருக்கிறார், நம்முடைய நிலையை மாற்றிருக்கிறார். அந்த நிலையின் விளைவாக புதிய செயலை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மை மீட்டுக் கொண்டது மட்டுமல்ல, பாவத்தினின்றும் சாபத்தினின்றும் மீட்டுக் கொண்டது மட்டுமல்ல, மாம்ச பலவீனத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் போவோம். எபேசியர் 2 முழுவதும் நம்முடைய ஐடென்டிட்டியை பற்றி பேசுகிறார், நம்முடைய அடையாளத்தை குறித்து பேசுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற புது அடையாளத்தை பற்றி பேசுகிறார். முதல் 2 2 முதல் 2 நம்முடைய பழைய அடையாளத்தை குறித்து பேசுகிறார். முன்னாடி எப்படி நடந்து கொண்டோம் என்பதை குறித்து பேசுகிறார். இப்பொழுது புதிய அடையாளத்தின் விளைவாக எப்படி நடந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். 6 வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தொருளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஒரு காலத்தில் அக்கிரமத்தினாலே மரித்தொருளாய் இருந்தோம், அது நம்முடைய படை அடையாளம். அப்படி இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், இது நம்முடைய புதிய அடையாளம். அடையாளத்தை குறித்து பேசுகிறார், நாம் யார் என்பதை குறித்து பேசுகிறார். முன்னாடி அக்கிரமங்களில் மரித்திருந்தோம், அதனுடைய படை அடையாளம், ஆதாமுக்குள்ளா இருந்த அடையாளம். இப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பும் பொழுது, கிறிஸ்து ஜீவன் பெறும் பொழுது, கிறிஸ்து மட்டும் ஜீவன் பெறல, கிறிஸ்துவுடன் சேர்ந்து நாமும் ஜீவனை பெற்றோம், நாமும் வாழ்வை பெற்றோம். அதான் நம்முடைய அடையாளம், அதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக யாராக இருக்கிறோம் என்கிற அடையாளம். அந்த அடையாளத்தின் விளைவாக தான் நம்ம செயல்கள் தீர்மானிக்கப்படுகிறது. கிளமாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரம் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, எழுப்பிங்கிறது அடையாளம். உன்னதங்களில் அவரோட கூட உட்கார செய்தார் என்பது அடையாளம். வேதம் எதை பேசுகிறது என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக யாராக இருக்கிறோம், நம்முடைய அடையாளத்தை குறித்து பேசுகிறது, நம்முடைய ஐடென்டிட்டி என்பதை குறித்து பேசுகிறது. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களை அவரோட கூட உட்கார செய்தார். தமிழில் 7 வருது, ஆங்கில பைபிள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 6 வரும். தமிழில் 6 ஆங்கிலத்தில் 7 இருக்கும், ஆங்கிலத்தில் 6 தமிழில் 7 இருக்கும். எபேசியர் 2:7 ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், ஆங்கிலத்தில் அது 2:6 இருக்கும், வாசிக்கிறேன். எபேசியர் 2:6 நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். For he raised us from the dead along with Christ and seated us with him in the heavenly realm. மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து உன்னதத்தில் உட்கார வைச்சார். அது தமிழ் அப்படித்தான் இருக்கிறது. Because we are united with Christ Jesus. ஏன் நம்மை உட்கார வச்சார் பேசுகிறது, நாம் கிறிஸ்துவுக்கூட இணைக்கப்பட்டிருந்தோம். நம்முடைய அடையாளம் என்பது ஆதாமோடு இணைக்கப்படவில்லை, ஒரு காலத்தில் ஆதாமோடு இணைக்கப்பட்டிருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே தேவன் உங்களையும் என்னையும் எழுப்பி உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட உட்கார செய்தான் இருக்கு. இதுதான் நம்முடைய புது அடையாளம். கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோட கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே கிறிஸ்துவோட ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆவி வேற, நம்முடைய ஆவி வேற கிடையாது. கிறிஸ்துவோட இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. ஒரே ஆவியாக, ஒரே ஸ்பிரிட்டாக இருக்கிறோம். இன்னைக்கு அநேக மக்கள் நினைக்கிறான் என்றால் இது எப்படி எழுத்தின்படி சாத்தியமாக நினைக்கிறாங்க. அவர் உன்னதத்தில் பிதான் வலது பாசத்தில் விட்டிருக்கிறார்,
நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்துவானவர் பிதான் வலது பரிசுத்தில் விட்டிருக்கிறார், அவருடைய ஆவி அவருக்குள்ள இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக இசைந்திருக்க முடியும், யுனைட்டட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, சரீரம் பிரிந்திருக்கிறது, நம்முடைய சரீரம், அதாவது இந்த சரீரம் கிறிஸ்துவோட சரீரத்தோடு இல்லை, என்னுடைய சரீரம் தனியாக இருக்கிறது, என்னுடைய ஆவி கிறிஸ்துவோட ஆவியோடு இணைந்திருக்கிறது. நீங்க 2 Corinthians 5:8 படிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்களேன், இந்த பக்கம் வச்சுங்க, எபேசியர் 2 Corinthians 5:8, நம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். தைரியமாக இருந்து தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும். ஆங்கில பைபிள் நல்லா இருக்கும், ஆப்சன்ஸ் வித் பாடி அண்ட் ப்ரெசன்ஸ் வித் லார்டுன்னு இருக்கும். ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது சரீரத்தை விட்டு ஆப்சன்ட் ஆகிறான், அதே இமை பொழுதுல கிறிஸ்துவோட ப்ரெசன்ட் ஆகிறான். ஆப்சன்ட் ஆகி ஒரு 200 வருஷம் 300 வருஷம் கழிச்சு கிறிஸ்துவோட சேர்வது கிடையாது. எந்த நேரத்தில் சரீரத்தை விட்டு ஆப்சன்ட் ஆகிறானோ அதே நிமிடத்தில் இமை பொழுது கூட ஆதுக்குண்டாக அவனோட ஆவி கிறிஸ்துவுக்குன்பாக பிரசன்ட் ஆகுது. ஏன் ஆகிறது என்றால் நாம் கிறிஸ்துவோடு நம்முடைய ஆவி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது. நாம் யாருன்னு பேசும் பொழுது மாம்சத்தை பற்றி பேசலை, மாம்ச அடையாளத்தை பற்றி பேசலை. மாம்ச அடையாளம் நம்முடைய அடையாளம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக யாராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய அடையாளம் என்ன என்பதை குறித்து பேசி வருகிறோம். வாசிப்போம் எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டத்தபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். 8 வாசிக்கிறேன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல, God saved you by his grace when you believed. And you can't take credit for this. It is gift from God. 8 இதில் நீ கிரெடிட் எடுக்க முடியாது. கர்த்தர் கிருபையினாலே அவரை விசுவாசித்த பொழுது நம்ம ரட்சித்தார். இதில் நம்முடைய கிரெடிட்டே கிடையாது. நான் இதை செஞ்சேன், இதை ஒப்பு கொடுத்தேன், இதை அர்ப்பணித்தேன், அதனால தேவன் என்னை ரட்சித்தான்னு சொல்ல முடியாது. இது தேவன் நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட். 9 Salvation is not a reward for the good things we have done, so none of us can boast about it. Salvation என்பது நாம் செய்த நற்கிரியைகளுக்கு, நற்செயலுக்கு தேவன் கொடுத்த ரிவார்டு கிடையாது. பலவாளப்பா, நல்ல நற்கிரியை செஞ்சிருக்க, நன்மையான காரியங்கள் செஞ்சிருக்க, தானம் தர்மம் பண்ணியிருக்க, மற்றவே செய்யாதெல்லாம் நீ செஞ்சிருக்க, மாம்சத்தில் இவ்வளோ காரியம் செஞ்சிருக்க, அதனால நீ செஞ்ச செயலுக்காக இந்த ரட்சிப்பை ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன்னு கர்த்தர் சொல்லலை. இதில் யாருமே மேன்மை பாராட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய செயல்களினாலே, நம்முடைய கிரியினாலேயே நான் ரட்சிப்பை பெறலை, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படலைன்னு சொல்லிட்டு 10 சொல்லுகிறார், நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யாய் இருக்கிறோம், அவைகளில் என்றால் அந்த நற்கிரியைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். முதல்ல என்ன சொல்லுகிறார், நம்முடைய செயல்களினாலேயோ நம்முடைய மாம்ச கிரியினாலேயோ ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பு என்பது நம்முடைய நற்கிரியலுக்கு தேவன் கொடுத்த ஒரு ரிவார்டு கிடையாது. அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நற்கிரிகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நற்கிரிகளினால் நாம் சிருஷ்டிக்கப்படவில்லை, நற்கிரிகளால் நாம் புதிய சிருஷ்டியாக மாறவில்லை. சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்னா பழைய சிருஷ்டியை பற்றி பேசலை, நற்கிரியினால் நாம் புது சிருஷ்டி ஆகலை, நற்கிரியினால் நீதிமானாக்கப்படலை, இயேசுவின் இரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டோம். இப்படி இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட நாம் நற்கிரியை செய்கிறோம். ஏன் நற்கிரியை செய்கிறோம் என்றால் அது என்னுடைய நேச்சர்லேருந்து வருது. முன்னாடி நான் நற்கிரியை செஞ்சிருக்கலாம், அந்த நற்கிரியை செய்கிறது என்னுடைய நேச்சர்லேருந்து வரலை. என்னை விழுந்து போன ஆதாமுக்குள்ள நற்கிரியை செய்தாலும் அது நேச்சர்லேருந்து வருவது கிடையாது. இன்னைக்கே நற்கிரியை செய்கிறென்றால் எனக்குள்ளிருக்கிற நேச்சர், எனக்குள்ளிருக்கிற நான் என்னவா இருக்கிறேன் என்பது
தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், அதனால நற்கிரியை செய்கிறேன். நல்லா கவனிக்கிறோம், ரெண்டு டிச்சிலையும் விழுந்துடக்கூடாது. ஒரு மக்கள் நினைக்கிறாங்கன்னா நற்கிரியை தான் பரலோகம் கொண்டு போது நினைக்கிறாங்க. நாம் செய்கிற நற்கிரியை, தானம் தர்மங்கள், புண்ணியங்கள், அர்ப்பணிப்பு, அது செய்யலை இது செஞ்சேன், அதான் நம்மை பரலோகம் கொண்டு போகுது, அதான் தேவனுக்குன்பாக தன்னை நிறுத்துகிறது நினைக்கிறார்கள். அது ஒரு பக்கம், அந்த பக்கத்திலையும் போயிடக்கூடாது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டேன் கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன், நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எல்லாமே கிருபை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் தவறு. இந்த டிச்சிலையும் விழுந்துடக்கூடாது, அந்த டிச்சிலையும் விழுந்துடக்கூடாது. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவன் நமக்கு புது நேச்சர் கொடுத்துருக்கிறார், புதிய சுவாபம் கொடுத்துருக்கிறார். அந்த புதிய சுவாபம் இருக்கிறபடினாலே புதிய செயல்கள் வரும்படியாக கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். வேறு விதமாக என்னுடைய செயல்கள் என்பது என்னுடைய நேச்சர்லேருந்து வரணுமே தவிர என்னுடைய மாம்சத்திலேருந்து வரக்கூடாது. நேச்சர்லேருந்து வருகிறது கனி, மாம்சத்திலேருந்து வருகிறது கிரியைகள். தேவன் கிரியைகளை எதிர்பார்க்கல, பை நேச்சராக எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை புது சிருஷ்டியாக, புதிய இனமாக மாற்றிருக்கிறார், ஒரு புது ஜாதியாக மாற்றிருக்கிறார். அதிலிருந்து அதற்கேற்ற செயல்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 5 எடுத்துருப்போம். 2 கொரிந்தியர் 5:21 நமக்கு மிகவும் தெரிந்த பிரபலியமான வசனம். நாம் அவருக்குள் தேவனோட நீதியாக மடிக்க பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். ஐடென்டிட்டியை பற்றி பேசுகிறார், அடையாளத்தை பற்றி பேசுகிறார். வேதம் பெரும்பாலும் எதை பற்றி பேசுகிறன்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அடையாளம், நாம் யார் என்பதை குறித்த அடையாளத்தை தான் வேதம் பேசுகிறது. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவத்தை நோக்கி பார்க்காதவர், நம்மோடு இணைக்கப்பட்டபடினாலே, நம்மோடு யூனியன் வைத்திருக்கிறபடினாலே, நம்மோடு தன்னை அடையாளப்படுத்தினபடினாலே பாவமானார். பாவம் செய்யலை, நம்மோடு இணைக்கப்பட்டபடியினாலே, மலுக்குளத்தோடு தன்னுடைய அடையாளத்தை அவர் காமித்தபடியினாலே பாவமானார். இன்றைக்கு விசுவாசத்தினாலே கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவோடு நாம் இணைத்தோடு பண்ணுகிறோம், ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறோம். அதன் அடிப்படையில் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். முன்னாடி நற்கிரியை செஞ்சிருக்கலாம், நற்கிரியே செய்யலன்னு சொல்லலை, ஆனால் அந்த நற்கிரியே நம்மை நீதிமானாக்கப்படலை. தேவனோடு நாம் இணைக்கப்பட்டபடினால நீதிமானாக்கப்பட்டோம். எப்படி நம்மோடு அவர் இணைக்கப்பட்டபடினாலே பாவம் ஆனாரோ, நாம் தேவனோடு இணைக்கப்பட்டபடினாலே, தேவனோடு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டபடினாலே, என்னுடைய அடையாளம் கிறிஸ்துவோடு இருக்கிறபடினாலே, அவர் பாவமாகி உயிர்த்தெழுந்த பொழுது அவரோடு நானும் உயிர்த்தெழுந்து அவருடைய அடையாளத்தை என்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். இப்போ நான் வாழுகிறது எனக்காக மறித்து ஜீவனை கொடுத்து அவருக்காக நான் வாழணும், அதான் வாழ்க்கை. அவர் எனக்காக பாவமானார், பாவமானது நிமித்தம் மறித்தார். நாம் அவரால் இணைக்கப்பட்டபடினாலே நீதிமானாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டபடினாலே அவருக்காக வாழ்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் அவருக்காக வாழ்கிறேன் என்றால் அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, அவருடைய சுபாவம் எனக்குள்ளே இருக்கிறது. எந்த சுபாவம் நேச்சர் நமக்குள்ளே இருக்கிறதோ அதுக்கேற்றபடி வாழ்கிறோம். ரோமர் 8 தானே பேசுகிறார், எவர்களை முன்குறித்தாரோ தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் என்றால் குமாரனை இந்த பூமியில் அடையாளப்படுத்த முடியாக, குமாரனுடைய நேச்சரை வெளிப்படுத்த முடியாக தேவன் உங்களை என்னை உருவாக்கியிருக்கிறார். அடையாளம் முக்கியங்க. அடையாளத்தை தவற விடுகிறோம் என்றால் நோக்கத்தை தவற விட்டு விடுவோம். இயேசுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலையும், இயேசு தன்னுடைய மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுகிற நேரத்திலையும் சரி, அவருடைய மினிஸ்ட்ரியை முடிக்கிற நேரத்திலையும் சரி, அவர் அடையாளம் தாக்கப்படுகிறது. எப்பொழுது அடையாளம் தாக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் நோக்கம் சிதறடிக்கப்படும். இயேசுவை அவருடைய அடையாளத்தை கொண்டு பிசாசு தாக்குகிறான். அதனால அவர் என்ன நோக்கத்தை செய்வதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் தவற விட்டு விடுவார் என்று அடையாளத்தை தாக்குகிறான் என்றால் அதே போலதான் உங்களை என்னையும் தாக்குவான். அடையாளத்தை தாக்கிட்டான் என்றால், அடையாளத்தில் குழப்பம் இருக்கிறது என்றால், நோக்கத்தை தவற விடுவோம், நோக்கத்தை சிதற விடுவோம். மத்தையை திருப்போம், மத்தேயு 4 மத்தேயு 4:1 வாசிக்கிறேன். அப்போது இயேசு பிசாசனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்தை கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து,
நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். டெம்டேஷன் வைக்கிறான். மூணு வித்தியாசமான டெம்டேஷன் வருது. மூணு வித்தியாசமான டெம்டேஷன்லையும் அவரை பாவத்துக்குள்ளாக சோதிக்கும் பொழுது அவருடைய அடையாளத்தை தான் தாக்குறான். கல்லுகளை அப்பங்களாக்கும் அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, நீ தேவனுடைய குமாரன் என்றால் செய்யும். அதாவது திரும்ப சொல்கிறேன், என்னுடைய செயல் என்னுடைய நிலையை தீர்மானிப்பது கிடையாது. அவன் என்ன சொல்கிறான் என்றால், நீ தேவனுடைய குமாரன் என்றால் செய்யும், இதை செய்யலைன்னா நீ தேவனுடைய குமாரன் கிடையாதுங்கிறான். நம்முடைய செயல் ஒரு நாளும் நம்முடைய நிலையை தீர்மானிப்பது கிடையாது. நாம் என்னவா இருக்கிறோம் என்று தேவன் என்ன சொன்னாரோ அப்படித்தான் நாம் இருக்கிறோம். நான் என்னவா இருக்கிறேன் என்று தேவன் என்ன சொன்னாரோ அதிலே நான் நிலைத்திருக்கும் பொழுது அதற்கேற்ற செயல்கள் கனியாக வரும். நான் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நடிப்பது கிடையாது. ஒன்றை செய்து நான் யார் என்பதை நிரூபிப்பது கிடையாது. நீ தேவனுடைய மனுஷன்னா இதை செய், கடவுளுடைய பிள்ளைனா இதை செய், அப்படி என்னுடைய செயலின் விளைவாக என்னுடைய நிலை தீர்மானிக்கப்படுவது கிடையாது. நான் இப்படி இருக்கிறபடினாலே என்னுடைய நிலை இந்த விதத்தில் இருக்கிறபடினாலே அந்த விதத்தில் செயல்கள் தீர்மானிக்கப்படுகிறது. வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்தன் நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையானால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இங்கே சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனையானால், நீ தேவனுடைய குமாரன் என்றால் மேலே தாள குதியும். இன்னைக்கு நமக்கு அதே போல் சோதனை தான் வருது. இல்லை, இந்த சோதனை மாதிரி வரல, ஆனால் இதே மாதிரி வருது. நீ ரட்சிக்கப்பட்டவனா, ஏன் இப்படி செய்கிற? நீ கடவுளுடைய பிள்ளையா, ஏன் இப்படி செய்கிற? நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, நீ ஏன் இப்படி செய்கிற? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி செய்கிற அதனால நீ கடவுளுடைய பிள்ளை இல்லை. நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்து இப்படி செய்கிறன்னா அப்போ நீ தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உலகத்தை ஜெயிக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை ஜெயிக்கிறவன் சொல்லப்பட்டிருக்க வாழ்க்கையில் கர்த்தரோட ஆசீர்வதித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகமே உன் மேலே இருக்கு. அப்போ நீ உலகத்தை ஜெயித்தவனா, உலகத்தை மேற்கொண்டவனா? அன்னைக்கு பிசாசு எப்படி அவருடைய அடையாளத்தை செயலின் மூலமாக தீர்மானிக்க முயற்சி எடுத்தானோ, இன்னைக்கும் நம்முடைய அடையாளத்தை செயலின் மூலமாக தீர்மானிக்க முயற்சி எடுக்கிறான். நம்முடைய செயல் நம்முடைய அடையாளம் அல்ல, அடையாளத்தின் விளைவாக செயல் வரணும். நீ தே நீ கத்தருடைய பிள்ளைனா இப்படி செய், நீ கடவுளுடைய பிள்ளைனா இப்படி செய்யும் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் என்றால், நீ கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இப்படி செய்யும் சொல்கிறோம். இப்படி இல்லைங்கிறதுனால கடவுளுடைய பிள்ளை இல்லைன்னு கிடையாது. கீழே வாசிப்போம். விலைக்கு சொல்கிறேங்க, கட்டாயம் நம்முடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல் இருக்கணும். அது எதிர்பார்க்கும், இது உலகம் எதிர்பார்க்கிறது. அதில் தான் முடிப்பேன். கட்டாயம் எதிர்பார்க்கணும். மாமரத்தை நட்டிட்டு அதில் புளியங்காய் யாரும் காய்க்க விரும்ப மாட்டாங்க. மாமரத்தை நட்டுச்சுன்னா அந்த மாமரத்துக்கேற்ற சுபாவம் வெளியே வரணும். வாசிப்போம். 7. அதற்கு இயேசு, உன் தேவனாய் கர்த்தரை பரிச்சயப்படாதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகள் மகிமையும் அவருக்கு காமித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே சொல்கிறான். உலகத்தின் மகிமையெல்லாம் இன்னொரு இடத்த சொல்லப்பட்டிருக்கும், ஒரு நிமிஷத்தில் காமிச்சான்ருக்கு. ஏன்னா அவன் காமிக்கிற மகிமைங்கிறது ஒரு நிமிஷம் தான், அதுக்கப்புறம் போயிடும். நீ தாழ விழுந்துட்டினா, என்னை தாழ விழுந்து சாஷ்டாங்கமாக பணிந்து தொழுது கொண்டாய் என்றால் உனக்கு உலகத்தின் மகிமையெல்லாம் தர்றேங்கிறான். அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், இவர் சிருஷ்டிகர். அப்போதான் சொல்கிற, சிருஷ்டிகரை தவிர யாரையுமே வணங்கக்கூடாதுங்கிறது. தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதுங்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்டவன்,
ஒரு நாளும் சிருஷ்டிகரை தவிர சிருஷ்டிக்கப்பட்ட யாருமே வணங்கக்கூடாது. பிசாசுடைய மாபெரும் நோக்கம் என்னதென்றால் சிருஷ்டிகரை தவிர்த்து சிருஷ்டிகளை வணங்கணும். சிருஷ்டிகள் சொல்லுகிற அபிப்பிராயம், மனிதனுடைய ஒப்பீனியன், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸுடைய ஒப்பீனியன், தத்துவ ஞானிகளுடைய ஒப்பீனியன், அதை ஏற்றுக்கொண்டு அதை தொழுது கொண்டு வாழணும். அல்லது தேவனால் படைக்கப்பட்ட மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன், கிரகங்கள், இதை வணங்கணும். வணங்கி அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற நினைக்கிறார். அதனால தான் ரோமர் 1 சொல்லுகிறார், சிருஷ்டிகளை தொழாமல் சிருஷ்டியை தொழுது கொள்கிறனால அவருடைய புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலையும் உலக மனிதன் சொல்லுகிற எண்ணங்கள் நாம் கிடையாது. தேவனுடைய அபிப்பிராயம், தேவன் நான் யார் என்று சொல்லுகிறாரோ அதை தொழுது கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என்னை பார்த்து நீ முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன் சொல்றான், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன் தான். தேவன் என்னை பார்த்து புது சிருஷ்டின்னு சொல்றாருனா நான் புது சிருஷ்டி தான். நான் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நான் அப்படித்தான் இருக்கிறேன். பிசாசுடைய காரியம் என்னன்னா, என்னோட மாம்சத்தில் வருகிற சில எண்ணங்கள், மாம்ச சோதனைகள், உலக மனிதர்கள் கொடுக்கிற அபிப்பிராயங்களை நான் ஏற்றுக்கொண்டு அதை தொழுது கொண்டு அது கேட்ட விதத்தில் வாழ நினைக்கிறான். நீங்கள் யாருன்னு உலக மனுஷன்ட்ட கேட்டு பாருங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்லுவார். நாம் யார் என்பதை ஹரிசாண்டலாக கேட்கக்கூடாது, இப்படி கேட்கக்கூடாது. கேட்டோம்னா இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் நான் உன்னை இப்படி நினைக்கிறேன், நான் உன்னை இப்படி சிந்திக்கிறேன், நீ நான் என்னுடைய பார்வையில் இப்படித்தான் அப்படிம்பாங்க. அதை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்தோம் என்றால் தேவன் நம்மை குறித்து என்ன சொன்னாரோ, நான் யாராக இருக்கிறேன்னு அவர் சொன்னாரோ அதை தவற விட்டுருவோம். இன்றைக்கி அநேக மக்கள் மனிதனுடைய எண்ணத்தை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அதை அடையாளமாக வைத்து வாழுகிறபடினால தான் அவர்களும் சந்ததியும் தேவன் நோக்கத்தை மிஸ் பண்ணுறாங்க. திருப்ப சொல்கிறாங்க, தேவனுடைய எண்ணம், தேவனுடைய சிந்தை, அது மட்டும்தான் நம்முடைய அடையாளம், மற்ற எதுவுமே அடையாளம் கிடையாது. நான் எந்த வீட்டில் வாழ்கிறேன் அதனால் அடையாளம் கிடையாது. நான் வீட்டிலையே வாழாமல் இருந்து நடுத்தருவில் இருந்தால் கூட என்னோடய அடையாளம் மாறாது. நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் அதனோடய அடையாளம் கிடையாது. ட்ரெஸ்ஸே போடாமல் லுங்கி கிட்டிருந்தால் கூட என் அடையாளம் மாறாது. என் அடையாளம் என் உடையை சார்ந்தது கிடையாது. என்னோட அடையாளம் என்னுடைய டைட்டில் கிடையாது. பாஸ்டர்ங்கிற டைட்டில் எனக்கு மதிப்பு கொடுக்கல. நான் யாராக இருக்கிறேன் என்பதுதான் பாஸ்டருக்கு மதிப்பு கொடுக்குது. கிறிஸ்துவுக்கு நான் யாராக இருக்கிறேன் அதான் என்னுடைய அடையாளம். அதன் விளைவாக நல்ல பாஸ்டராக இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. பாஸ்டராக இருக்கிறது என்னோட அடையாளம் கிடையாது. அதே போல நீங்கள் டாக்டராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அது உங்கள் அடையாளம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாங்க நீங்கள் யார் அதை அறியும் பொழுது உங்கள் அடையாளம் தீர்மானிக்கப்படுகிற தேவன் உங்களை என்னவாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரோ அப்படித்தான் நீங்கள் இருக்கீங்க. அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, அதைத்தான் எண்ணமாக வைத்திருக்கணுமே தவிர, உலக மக்கள் என்ன சொன்னார்கள் என்பது நம்முடைய எண்ணமாகவோ சிந்தையாகவோ இருக்கக்கூடாது. தேவன் உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்கிறாரா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போல தெரியாமல் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பிளஸட் மேன். அதான் உங்களுடைய அடையாளம். இது ஊழியத்தின் ஆரம்பத்தில் நடக்குது, ஊழியத்தின் முடிவிலையும் அவரோட அடையாளம் தாக்கப்படுகிறது. மற்ற 27:38 வாசிக்கிறேன். அப்பளுடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக ரெண்டு கல்லர் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். நீ தேவனுடைய குமாரன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியன், வேதபாரகரும், மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது அவனை விசுவாசிப்போம். இப்பவும் ஐடென்டிட்டி, இஸ்ரேலின் ராஜாங்கிறது அவருடைய ஐடென்டிட்டி, அவரோட அடையாளம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. திரும்ப திரும்ப எதில் அடி விழுது என்றால் அடையாளத்தில் அடி விழுது. நீ தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வா, நீ இஸ்ரேலின் ராஜாவானா உன்னை விசுவாசிப்போம். நல்லா கவனிங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல்,
நான் ஒரு நாளும் மக்களை வின் பண்ண முடியாது. இன்னைக்கு அநேக மக்கள் தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் உலக மக்களுக்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்து கொண்டு அப்போத்தான் அவர்கள் நம்மை அங்கீகரிப்பார்கள். அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அவர்கள் நாளைக்கு நம்ம பேச்சை கேட்பாங்க. நம்ம பேச்சை அவர்கள் கேட்கணும்னா அவங்க பேச்சை நம்ம கேட்கணும். நம்ம பேச்சை அப்போ தான் அவங்க கேட்பாங்க என்று தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது உங்கள் பேச்சை அவர்கள் கேட்க மாட்டாங்க. மக்களை வின் பண்ண வேண்டுமென்றால் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சது ஆகணும். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது மட்டும்தான் மக்களை வின் பண்ண வைக்கும். இவர் தேவனுடைய குமாரன், அதனால தான் சிலுவையில் தொங்குறார். இவருடைய சிலுவை மரணம் வித்தியாசமானது. அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். எப்போ விசுவாசிக்க வேண்டுமென்றால் என்னுடைய பாவத்துக்கு அவர் சிலுவையில் தொங்குறார். அவரோட மரணம், அவருடைய அடக்கமனதில் உயிர்ப்பெறுதல் மூலமாக நான் ரட்சிக்கப்பட முடியும் என்று விசுவாசித்தார்கள் என்றால் அதுதான் சரியான விசுவாசம். இப்போ எது தாக்கப்படுகிறன்றால் நீ தேவனுடைய குமாரனையானால் உன்னை ரட்சித்துக்கொள், நீ இஸ்ரவேலின் ராஜாவானால் நீ இறங்கி வா, உன்னை விசுவாசிப்போம். எதை தாக்குகிறான் என்றால் பிசாசு அடையாளத்தை தாக்குறான். கீழே 43 வாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். தேவனுடைய குமாரன் என்று சொன்னில, தேவனுடைய குமாரன் நினைத்துக்கிட்டில அப்படின்னா அவருடைய அடையாளத்தை தாக்குறான். ஆனால் இயேசு ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்தார். தான் யாராக இருக்கிறேன் என்று தன் அடையாளத்தை சொன்னாரோ, தான் யாராக இருக்கிறான்னு நினைத்தாரோ அதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். நான் தேவனுடைய குமாரன் தான், தேவனுடைய பிள்ளை தான் என்கிறதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தபடினாலே சிலுவையில் அவரை குறித்து தேவன் வைத்திருந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடித்தார். நீங்களும் உங்கள் வாழ்க்கை குறித்து தேவனுடைய நோக்கத்தை திட்டத்தை பூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்களோட அடையாளம் முக்கியம். தேவனோட வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீங்க. கல்வாறு சிலுவையின் மூலமாக தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த உணர்வு இருக்கும் பொழுது, இந்த அடையாளத்தை குறித்த தெளிவு இருக்கும் பொழுது நோக்கத்தை நிறைவேற்றுவது எளிதான முறையில் இருக்கும். லூக்கா திருப்போம், லூக்கா 23, லூக்கா 23:39. அன்றையும் சிலுவையில் ஏறப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், முதல்ல மனுஷன்லாம் பேசுகிறான், இங்கே திருடன் பேசுகிறேன் சொல்லப்படுகிறது. அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளி ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். நீ கிறிஸ்துவானால் அடையாளம் தான் பேசப்படுகிறது. அவங்கள காட்டில் இவன் பரவாயில்ல, அவன் எல்லாரும் ஒன்றை ரட்சித்துக்கொள் ஒன்றை ரட்சித்துக்கள் தான் சொல்கிறான். இவன் தன்னையும் சேர்த்துக்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் எங்களை ரட்சித்துக்கொள்ள. வாழ்க்கையின் கடைசி நேரத்தில்ங்க அவர் இருக்கிறார். வாழ்க்கையின் நோக்கத்துடைய ஃபைனல் எண்டில் நிற்கிறார். அந்த நேரத்திலையும் பிசாசு வந்து அடையாளத்தை தாக்குறான். என்றைக்கு அடையாளம் தாக்கப்படுகிறதோ அன்னை நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. அடையாளத்தை குறித்த உணர்வு இருக்கிறது, அடையாளத்தை குறித்த பூர்ண நிச்சயம் இருக்கிறது என்றால் நோக்கத்தை பரிபூர்ணமாக தடையில்லாமல் நிறைவேற்றலாம். தேவனுடைய கிருபையினாலே, மீட்பினாலே தேவன் உங்களையும் என்னையும் எப்படி மாற்றிருக்கிறாரோ அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களோட செயல்கள் என்ன விதத்தில் இருந்தாலும் உங்களை அடையாளம் மாறாது. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை எப்படி காண்கிறாரோ அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அதுதான் தேவனோட நோக்கத்தையும் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொட்டன்சியலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. யோவான் 15 திருப்போம், யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அடையாளம் பேசுகிறார், நான் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் செடி, நீங்கள் கொடிகள், என்னோடு இணைஞ்சிருக்கீங்க. என்னுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே போகுது. எனக்குள்ளே எந்த ஜீவன் இருந்ததோ அதே ஜீவன் உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறதென்றால் கனிகளை கொடுக்க முடியும். என்னை இல்லாமல், இந்த ஜீவனை தவிர்த்து, இந்த அடையாளத்தை தவிர்த்து, மாம்ச பலத்தில் என்ன செஞ்சாலும் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. ஒன்றும் செய்ய முடியாதுன்னா தீ குடிக்க முடியாது, சோறு போட முடியாது, லுங்கி கட்ட முடியாது, ஓட முடியாது, அதை சொல்லலை. நோக்கம் நிறைவேற்ற முடியாது. எப்பேற்பட்ட கனிகளை கொடுக்க முடியாத தேவன் உங்களை என்னை நாட்டினாரோ நற்குல திராட்சை செடிகளாக நற்குல கனிகளை கொடுக்க முடியாத நாட்டினார். அவரோடு இணைந்திருக்கும் பொழுது அவருடைய அடையாளத்தை என்னுடைய அடையாளமாக யுனைட்டட் வித் கிரைஸ்ட் ஜீசஸ் இருக்கலையா, அப்படி யுனைட்டட் பண்ணமென்றால் கனிகள் உண்டாகிடும். இதுதான் பிலிப்பியர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
பலன் உண்டுங்கிறார். என்னோட மாம்ச பலத்தில் என்னை ஒருத்தர் பலப்படுத்துகிறார், தன்னுடைய ஜீவனை எனக்குள்ள கொடுக்கிறார். அந்த ஜீவன் எனக்குள்ள இருந்து என்னை என்னவாக இருக்க வேண்டும் என்று உருவாக்கினாரோ அந்த விதத்தில் என்னை உருவாக்க வைக்கிறாங்கிறார். பிலிப்பியர் 1:20 சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்றால் கிறிஸ்து எனக்குள்ள இருந்து தன்னுடைய ஜீவனை எனக்குள்ள அருளுகிறபடினாலே எனக்காக அவர் என்னெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருந்தாரோ அத்தனை காரியங்களை என்னால் செய்ய முடியுங்கிறார். எல்லாம் கவனிங்க, அந்த ஜீவன் தான் நம்மை வாழ வைக்கிறது, ஒரு விதமாக வாழ வைத்து ஜெயிக்க வைக்கிறது. சுடுதண்ணிருக்கு சுடுதண்ணில் டீ பேக் போடுறோம். டீ பேக் போட்டவுடனே கொஞ்ச நேரம் சுடுதண்ணில் வச்சுருக்குறோம். அந்த டீ பேக்கில் இருக்கிற அந்த எசன்ஸ் அப்படியே அந்த சுடுதண்ணிக்குள்ளே இன்ஃபியூஸ் ஆகுது, அப்படியே கலக்குது. கலந்து முடிஞ்சதுக்கப்புறம் டீ பேக்கை தூக்கி வெளியே போட்டுறோம், தூரமாக குப்பைத்தட்டில் போட்டுறோம். இப்போ டீ பேக் எங்கே இருக்குன்னா தனியாக இருக்குது. இப்போ அந்த சுடுதண்ணியை நம்ம சுடுதண்ணின்னு சொல்கிறது கிடையாது, டீன்னு சொல்கிறோம். முதல்ல சுடுதண்ணி, இப்போ சுடுதண்ணி கிடையாது, டீ. டீ எங்கே இருக்குன்னா அது அது தனியாக இருக்குது, அங்கே இருக்குது. அந்த டீ பேக்கிலேருந்து டீ ஒரு டீ தூள் ஒன்று கூட வெளியே வரலை, அப்படி தான் உள்ளதாக இருக்குது. இப்போ அதை நான் எப்படி பேசுகிறோம் என்றால் டீன்னு பேசுகிறோம். கிறிஸ்து ஒரு காலத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன், கிறிஸ்து டீ பேக் மேலே உள்ளத்தில் இருந்தார், பூமிக்கு இறங்கி வந்தார், எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக அடக்கம் விட்டு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்து உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறார். தேவன் உங்களை என்னை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவோடு இணைத்து பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை நிறமற்ற ருசியற்ற தண்ணீராக பார்க்கல, தேவன் நம்மை டீன்னு தான் பார்க்குறார். அவரோடு இணைச்சு தான் நம்மை பார்க்குறார். அவருக்குள்ளே எந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறதோ, எந்த பொட்டன்சியல் இருக்கிறதோ, அதோடு தான் உங்களையும் என்னை வச்சு பார்க்குறார். பைபிள் சொல்லுதியா, கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லுது இல்லையா. உலக மக்கள் எப்படி ருசி பார்ப்பானா, நம்ம மூலமாக ருசி பார்க்குறான். நமக்குள்ளக்கு அடையாளம், நாம் யாராக இருக்கிறோங்கிற அடையாளம் தான் உலகத்தில் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, உலகத்தில் தேவனை காமிப்பதற்கு காரியமாக இருக்கிறது. இதில் எங்கேருந்து வருதுன்னா நம்ம செயல் அல்ல, நாம் என்னவா இருக்கிறேங்கிறத காரியத்தை பேசுகிறது. ஒரு முக்கியமான காரியம் சொல்லி முடிக்கிறேன், அடுத்த வாரம் தொடருவோம். 1 Corinthians 5:6-7 இதெல்லாம் ஒரு தொடர்ச்சி. 1 Corinthians 5 ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறார். கொரிந்து சபையில் ஒரு மனிதன் அவனுடைய அப்பாவுடைய 2வது மனைவியோடு வாழ்ந்துட்டுருக்கான், உபச்சாரம் பண்ணுறான். அதை சபை வந்து பெருசாக நினைக்கலை, அதை மேன்மை பாராட்டுகிறது. அப்போ தான் அவர்களுக்கு டீல் பண்ணுறார். தேவனை அறியாத மனுஷன் உபச்சாரத்தில் இருக்கிறான், தீமையான காரியம் செய்கிறான்னா அவனை டீல் பண்ணுவது கிடையாது. ஏனென்றால் அவனுடைய சுவாபம். 1 Corinthians 5:11 வாசிங்களேன், நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் உபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிர ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூடாது. யார்னா சகோதரன். நல்லா கவனிங்க, இதை விளக்குவேன். புறம்பு இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? வெளியே இருக்கிறான், கடவுளை அறியாமல் இருக்கான், அவன் சில காரியங்க பண்ணுறான், அதை பற்றி டீல் பண்ணுவது ஏன் காரியமா? கிடையாது. ஏன்னா அவனுடைய சுவாபத்துக்கேற்ற மாதிரி அவன் செய்கிறான், அவன் வந்து அப்படி தான் செய்வான். அதை டீல் பண்ணுவது நம்ம காரியம் கிடையாது. உள்ளே இருக்கிறவர்கள் குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள், புறம்பை இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். ஆகையால் நல்ல பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள், அவன்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க, அவன் கிட்ட பழகாதீங்க, அவனை தள்ளி விடுங்கன்னு சகோதரனை பத்தி பேசுறார், ரட்சிக்கப்பட்டவனை பத்தி பேசுறார். கன்வெர்ட் ஆகிறது வேற, டிசைப்பிளா இருக்கிறது வேற. கன்வெர்ட் ஆகிறோம், முதல்ல பாவியா இருந்த நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா கன்வெர்ட் மாற்றப்படுகிறோம். டிசைப்பிள்ஷிப்பா இருக்கிறது வேற. டிசேபிள்ஷிப்பாக இருக்க வேண்டுமென்றால் கட்டாயம் டிசிப்ளின் அவசியம். டிசிப்ளினை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் நீங்கள் டிசைப்பிளாக இருக்கவே முடியாது.
இவர்களை டிசிப்ளின் பண்ணுறார், இந்த மக்களை டிசிப்ளின் பண்ணுகிறார். கீழே பேசுகிறார், ஆறாம் இயரத்தில் வாசிப்போமே, தொடர்ச்சியை பேசுகிறார். உங்களில் ஒருவனுக்கு வேறொருடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன? உங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்குள்ளே டீல் பண்ணுங்கள், வெளியே கொண்டு போகாதீங்க அப்படி சொல்லிட்டு அப்படி பேசுகிறாரு. நாம் தேவதூதர்களை நியாயம் தீர்ப்போங்கிறாரு. ரெண்டாம் வசனத்தில் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று, எல்லாத்தையும் நம்ம உலகம் தீர்க்க போகிறோம். நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா வெளியே கொண்டு போகாதீங்க, உங்களுக்குள்ளேயே டீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்பதாம் வசனத்துக்கு கவனிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை என்று அறியிருக்கலா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள்னா கவனிங்க. மேலே எதை பற்றி பேசுகிறார்? ஐடென்டிட்டி பற்றி பேசுகிறார், செயலை பற்றி பேசலை, அடையாளத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. உங்களில் சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தீர்கள் சொல்லலை. உங்களில் சிலர் இப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்க. உங்களுடைய பழைய அடையாளம் என்பது அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், விக்கிரானந்தக்காரன், சுய புணர்ச்சிக்காரன், ஆண் புணர்ச்சிக்காரன், திருடன், பொருளாசக்காரன், உதாசீன, கொள்ளக்காரன், இதெல்லாம் உங்களுடைய பழைய அடையாளம். அப்படித்தான் இருந்தீங்க. அப்படி இருந்த உங்களை ஆயினும், பதினோரு வசனம், ஆயினும் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் நாமத்தினால் என்றால் அவர் என்ன செய்தார், அவர் சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை விசுவாசத்தின் மூலமாக, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கான் இருக்கலையா, ரட்சிக்கப்பட்டிருக்கான்னா அவர் சிலுவையில் என்ன செய்தார் என்பதை விசுவாசிக்கிறதுனாலையும், ஆயினும் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலும் நம்ம தேவனோட ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். முன்னாடி அப்படி இருந்தீங்க, அது உங்களோட பழைய அடையாளம். முன்னாடி அப்படி செஞ்சீங்கன்னு சொல்லலை, முன்னாடி அப்படி இருந்தீங்க, அது உங்களோட பழைய அடையாளம். இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லலை, அடையாளம். இப்போ என்ன சொல்கிறாரோ, நீங்கள் அப்படி இல்லை, இப்போ நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பாவத்திலேருந்து கழுவப்பட்டீங்க, பாவ சுபாவத்திலேருந்து கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், செட்டப்பாட் பண்ணப்பட்டிருக்கீங்க, அந்த பழைய நிலையிலிருந்து செட்டப்பாட் பண்ணப்பட்டிருக்கீங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் இதுதான் உங்களோட அடையாளம், அந்த மேலே சொல்லப்பட்டதெல்லாம் உங்களை அடையாளம் கிடையாதுங்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இதில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு, பொய் சாட்சி சொல்கிறதெல்லாம் பற்றிலாம் அதெல்லாம் சேர்த்தான் செய்யணும். பொய் சாட்சி சொல்கிறத சொல்ல, பொய் சாட்சியும் தேவனுக்கு விரோதமான காரியம். பொய்யுங்கிறது இருக்கிறதே பெரிய ஒரு பாவம். முன்னாடி ரட்சிக்கப்பட்ட போது சிலர்லாம் பொய் சொல்கிறது அவங்களோட வாழ்க்கையின் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வரும். சிலருக்கெல்லாம் பொய் சொல்கிறங்கிறது பொய்யே அப்படியே உண்மை மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பொய்யை சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எதே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில், இதே ஒரு இடத்துல தங்களை நிரூபிப்பதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு ஃபேவரை யார்கிட்டே பெறுவதற்காகவோ ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். பொய்யை சொன்னபடினால அவன் லையர் கிடையாது, பொய்யன் கிடையாது. இப்போ பொய் சொன்னதுக்கப்புறம் வேதனைப்படுகிறான். தன்னுடைய சுவாபத்துக்கு விரதமாக செஞ்சிட்டமே, சுவாபத்துக்கு விரதமாக செயல்பட்டமே நினச்சி, தன் சொன்ன பொய்யின் நிமித்தம், தன்னுடைய சுவாபத்துக்கு விரதமாக செஞ்ச செயலின் நிமித்தம் வேதனைப்படுகிறான். ஏனென்றால் அது அவன் கிடையாது, அவனுடைய செயலுக்கு விரதமாக செஞ்சிட்டான். எப்படி ஒரு நாய் வந்து மாடு மாறி கத்துறது, அந்த நாயுடைய சுவாபத்துக்கு விரதமானது. உலகம் ஒருவேளை மெச்சிக்கலாம், நாய்க்கு அறிவு இருந்துச்சுன்னா நம்ம இப்படி இருக்குமே, நாய் வேதனைப்படும். ஏனென்றால் அதோடைய நேச்சர் கிடையாது. ஏன் பேசுகிறார் என்றால் அவன் அந்த மனுஷனை டீல் பண்ணுற சபையை டீல் பண்ணுறாருங்க. நரகம் போயிருவன் டீல் பண்ணலை, முன்னாடி அப்படி இருந்தீங்க, இப்போ நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க, கழுவப்பட்டீங்கன்னு பேசுகிறார். முன்னாடி திருடர்களாக இருந்தீங்க, இப்போ திருடம் கிடையாது. எபேசு சொல்கிறார், திருடுகிறவன் இனி திருடாமல் கொடுக்கத்தக்கதாக வேலை செய்யணுங்கிறார். அவன் வேலை செய்யணும், அந்த வேலையில் ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த வேலையில் மற்றவங்களுக்கு நன்மையாக இருக்கணும். ஏன்னா அது அவனுடைய நிலை கிடையாது. இப்போ அவன் நீதிமான், கழுவப்பட்டவன், திருடனாக இருக்கிறவன் இனி திருடக்கூடாது, பொய் சொல்கிறவன் பொய் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதனுடைய நேச்சர் கிடையாது. இன்னைக்கு அநேக மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் செய்யும் பொழுது, தேவனுக்கு ஒவ்வாத சில காரியங்களை செய்யும் பொழுது அதான் தாங்கள் என்று நினைக்கிறார்கள், அது அவர்கள் கிடையாது. என்ன செயலாக இருக்கலாம், பொய் சொல்லலாம், புறங்கூறலாம்,
உபச்சார இச்சை இருக்கலாம், வேசித்தனம் இருக்கலாம். அப்படிப்பட்ட இச்சைகள் இருந்தாலும், உணர்வுகள் இருந்தாலும், சிந்தைகள் இருந்தாலும், அந்த சிந்தைகள் உங்களை தாக்கினாலும், அந்த எண்ணம் தான் வந்து 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 உங்களை மோதினாலும், அது நீங்கள் கிடையாது. அந்த உணர்வு நீங்கள் கிடையாது. நீங்கள் நீதிமான், கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமான், ரட்சிக்கப்பட்டவர்களாக தான் உங்களை அடையாளம். இந்த அடையாளத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்றால் நோக்கம் எளிதாக இருக்கும், நோக்கத்தை செயல்படுத்துகிறது எளிதாக இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அடையாளத்தை பற்றி பேசுகிறார். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியே வேறொன்றிற்கும் உதவாது. நீங்கள் உப்பு. வேறு விதமாக பேசுகிறாருங்க. அடையாளத்தை புரியறதுக்காக பேசுகிறார். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனோட சுபாவம் எனக்குள்ளே இருக்கிற என்பதை ஒரு மனிதன் மறக்கிறான், தன் அடையாளத்தை இழக்கிறான், அதை குறித்த உணர்வு இல்லை என்றால் அவன் ஒரு இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. உப்பு வெள்ளை கலராக இருக்கிறதுனால உப்பை வாங்குறது கிடையாது, அதுக்குள்ளே ஒரு நேச்சர் இருக்குது. இப்போ மக்கள் கல் உப்பு தான் பயன்படுத்துங்கிறாங்க. ஒரு காலத்தில் அயோடின் போட்டால் தான் பயன்படுத்தணும், அயோடின் போடலைனா எல்லா பிரச்சனையும் வருன்னாங்க. இப்போ மாற்றி பேசுகிறாங்க, அயோடின் வந்ததுனால தான் எல்லா பிரச்சனையும் வருதுங்கிறாங்க. இப்போ கல் உப்பு வாங்குறாங்க. அன்றைக்கி ஒருத்தர் கல் உப்பு கேட்டேன், கல் உப்புலையும் அயோடின் கலந்துருக்குங்கிறாரு. அது கிறிஸ்டல் ஃபார்மில் அப்படியே இருக்கிறதுனால, கல் உப்பாக இருக்கிறதுனால அது வெறும் கல் உப்புன்னு சொல்ல முடியாது. அதனுடைய நேச்சர் தான் முக்கியம். பியூர் கல் உப்பாகவும் இருக்கலாம், இல்லை வேற கலந்து இருக்கலாம் இல்லையா. அந்த உப்புடைய நேச்சர், அதனுடைய சுவாபம் தான் அந்த உலகத்தில் அது எதுக்குள்ளே போய் சேருகிறதோ அதுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. அந்த நேச்சரே இல்லை, ஒரு சுவை இல்லை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளாக இல்லைன்னா அதை வாங்கி போட மாட்டோம், அது குப்பையில் தான் போடுவோம். ஏன்னா அது அடையாளத்தை இழந்துருச்சு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இதெல்லாம் இடத்த பற்றி நீங்கள் மலையில் மிக்க பட்டணங்கிறாரு, உலகத்துக்கு வெளிச்சங்கிறாரு. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்திற்கும் பிதாவை மயிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்திற்கும் பிதாவை மயிமைப்படுத்துவார்கள். நம்முடைய நற்கிரியெல்லாம் ரட்சிக்கப்படவில்லை. நாம் நற்கிரிகளை கொண்டு போய் தேவனிடத்தில், நான் இவ்வளோ நற்கிரியை செய்கிறேன் அதனால் என்னை ஆசீர்வதிங்க, இவ்வளோ நற்கிரியை செய்கிறேன் அதனால் என்னை சுகமாக்குங்க, இவ்வளோ நற்கிரியை செய்கிறேன் அதனால் என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்ல முடியாது. தேவனுக்கு முன்பாக உங்கள் நற்கிரியே கிடையாது. உங்கள் வெளிச்சம் கிளன்னு சொல்கிறாரு, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் தேவனுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படுவது கிடையாது. உங்கள் வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் சொன்னார் பாத்தீங்களா, அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தினுடைய செயல்கள் தேவனுக்கு முன்பாக அல்ல, உலகத்துக்கு முன்பாக. தேவனுக்கு முன்பாக நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறது, அவர் தான் நம்முடைய வெளிச்சம். தேவனுக்கு முன்பாக அவர் தான் நம்முடைய அடையாளம். அதன் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், அங்கீகரிக்கப்படுகிறோம். ஆனால் இந்த உலகத்துக்கு முன்பாக நாம் செய்கிற நற்கிரியைகள், நல்ல செயல்கள், அது பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்த முடியாத செய்கிறது, பிதாவாகி தேவனை கனப்படுத்த முடியாத செய்கிறது. அப்படி நற்கிரிகள் செய்யலை, உப்பாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம், அதற்கேற்ற நற்கிரிகள் இல்லை என்றால் டீல் பண்ணுறோம். அப்பா நீ இப்படி இருக்கக்கூடாது, இந்த விதத்தில் வாழக்கூடாது, இதனுடைய சுபாவம் கிடையாது, இதனுடைய தன்மை கிடையாது, இந்த விதத்தில் வாழும்படியாக உருவாக்கப்படலன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் என்றால் அதனுடைய நேச்சர் கிடையாது. நாம் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. நம்முடைய நேச்சர் தான் நம்முடைய செயலை தீர்மானிக்கிறது. உப்புங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வேலை செஞ்சிட்டே இருக்குங்க. உப்பு ஒருக்குள்ளே போட்டவொன்னா உப்பு ஸ்ட்ரகிள் பண்ணாது, தொடர்ச்சியாக சுவை கொடுத்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக மனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உப்பு ஒரு சூழ்நிலைகளுக்கு போய் அந்த சூழ்நிலைக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உப்புக்கு எந்த விதமான போராட்டம் கிடையாது. சூழ்நிலைகளால் உப்பு மாற்றப்படாது, சூழ்நிலைகளை உப்பு மாற்றும். நீங்கள் அநேகம் சொல்கிறாங்க, நான் சூழ்நிலை கைதி, நான் இப்படி நடந்துக்கிட்டேன், என் நிலைகள் நீங்கள் இருந்தாலும் அப்படி தான் செய்வீங்க. இல்லை, உங்கள் பலவீனத்தை, மாம்சத்தில் அந்த பலவீனத்தை இருக்குன்னு அங்கீகரிக்கிறேன், பலவீனத்தில் செஞ்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யப்பட வேண்டுமான்னு கேட்டால் கிடையாது.
ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள் இருக்கு. மேற்கொள்ள முடியும், அடையாளத்தை கொண்டு மேற்கொள்ள முடியும். உப்பு வந்து நறுமணத்தை கொடுக்குது. ஒரு பிரசங்கமே பேசியிருக்கேன், உப்பாக ஒளியாகண்டு. உப்பு நறுமணத்தை கொடுக்கறது, உப்பு பாதுகாக்கிறது. அந்த நாட்களில் உப்பு கண்டனம் போடுவாங்க. அந்த நாட்களில் ஆடு கீடு வெட்டுறாங்கன்னா உப்பு கறி வச்சுட்டு ரெண்டு மூணு நாள் சாப்பிடுவாங்க. ஏன்னா கெட்டு போகாது. உப்பு வந்து ப்ரிசர்வேட்டிவாக செயல்படுகிறது. உப்பு தீமையிலேருந்து விலக்குகிறது. அந்த தீ அந்த பொருளை எந்த தீமை வராதபடிக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணுகிறது. இன்னொன்று சொல்கிறேன், உப்பு என்பது ரெண்டு கெமிக்கல் வருது. ஒன்று சோடியம், இன்னொன்று குளோரைடு வருது. சோடியத்துக்கு தனி தன்மைகள் இருக்குது, அதனுடைய ஃபீச்சர்ஸ் வேறு, குளோரைடுடைய ஃபீச்சர்ஸ் வேறு. ஆனால் ரெண்டையும் சேர்க்கும் பொழுது, சோடியத்தையும் குளோரைடையும் சேர்க்கும் பொழுது, அது சோடியம் குளோரைடாக மாறுகிறது, உப்பை சால்ட்டாக மாறுகிறது, அதனுடைய தன்மையை மாறிடுது. இதனுடைய தன்மை கிடையாது கிடையாது, ஒரு நியூ ப்ராடக்டாக வெளியே வருது. ஒரு காலத்தில் நாம் சோடியமாக இருந்தோம், விளக்கு சொல்கிறீங்க, இது அப்படியே இயேசு நம்ம சோடியமே இயேசு குளோரைடுன்னு சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் நாம் சோடியமாக இருந்தோம், கிறிஸ்து குளோரைடாக இருந்தார். ரெண்டும் இணையும் போது ஒரு புது ஃபார்ம் உண்டானது, ஒரு புது சிருஷ்டி உண்டானது. சால்ட்டாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு புது விதமான இனமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நேச்சர் வேறு. உப்பு என்ன செய்யும் என்றால் நறுமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சோர்ந்து போகிற மக்கள் அல்ல, களைத்து போகிற மக்கள் அல்ல, என்ன செய்வதை என்று புரியாமல் வாழக்கூடிய மக்கள் அல்ல, விசுவாச மக்களாக இருக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் சொல்லப்பட்டுக்கிறது. நாம் பேசணும் என்றால் மலைகள் பெயரும் சொல்லப்பட்டுக்கிறது. சூழ்நிலைகளை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் வேதம் சொல்லுகிறது. அதனால் ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் வார்த்தை கொலோசியரில் உங்கள் வார்த்தை வாசிங்களே, கொலோசியர் கொலோசியர் 4:5 தான் வாசிக்கிறேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை வீணாக்கிறாதீங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகி உப்பால் சாரம் ஏற்றிருப்பதாக. யாருக்கு உத்தரவு சொல்லணுங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருக்கணும். உப்பால் சாரம் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் தோல்வி அடைஞ்சிருக்கிறான், தோற்று போயிருக்கிறான், வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகளால் சிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் உங்கள் வார்த்தை கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உப்பால் சாரம் ஏற்றப்பட்டதாய் அவனுடைய வாழ்க்கையில் நறுமணத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். அவனை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளாய், மேன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய், அந்த பிரச்சனையிலேருந்து அவன் வெளியே வரக்கூடிய மனிதனாக அவன் இருப்பான்ங்கிற அந்த சாரம் ஏற்றப்பட்ட நறுமணம் உள்ள வார்த்தைகளாக இருக்கணும். ஏன்னா உப்புடைய தன்மை அப்படி இருக்கிறது. உப்புடைய ரெண்டாவது காரியம், உப்பு வந்து பிசர்வ் பண்ணுகிறது, பாதுகாக்கிறது, ஒரு பொருளை கெடாமல் பாதுகாக்கிறது. ஒரு வசனம் படித்து முடிப்போம். 1 Corinthians 7:14. எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே, இப்பொழுதும் அவைகள் பரிசுத்தமாக இருக்கின்றன. கவனிங்க, ஒரு வீட்டில் ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டிருக்காரா, இன்னொரு ரட்சிக்கப்படலை. கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காரா, மனைவி ரட்சிக்கப்படலை. அவிசுவாசி விசுவாசிக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துகிறான்னு சொல்லலை, விசுவாசி அவிசுவாசிக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துகிறான். இவனுடைய வாழ்க்கை, இவனுடைய ஜபங்கள் அவனை செட்டப்பாட் பண்ணுகிறது, அவன் கெட்டு போகாதபடிக்கு பாதுகாக்கப்படுகிறான். அவனை ரட்சிக்கப்படுகிறான்னு சொல்லலை, பரிசுத்தமாக்கப்படுகிறான். குடும்பத்துக்காக நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள், உங்களுக்கு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள், உங்களுக்கு குடும்பத்தை பாதுகாக்கிறது, செட்டப்பாட் பண்ணுகிறது வேறு பிரிக்கிறது. உலகத்தின் தீமைக்கும் பொல்லாத உலகத்தில் பிள்ளைகள் வளர்கிறார்கள், பிள்ளைகள் கெட்டு போய்விடுவார்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய விசுவாச வாழ்க்கை உங்களுக்கு குடும்பத்தை செட்டப்பாட் பண்ணுகிறது. ஏனென்றால் நீங்கள் உப்பு. அநேக மக்கள் சொல்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையின் பிள்ளைகளை தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமோன்னு பயப்படுறாங்க. ரசிக்கப்படாத கணவனை வைத்திருக்கிறவங்கெல்லாம் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் வேதம் சொல்லலை, நீங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துவீர்கள் சொல்லுகிறா. நீங்கள் உப்பு. கடைசி காரியம், உப்பு வந்து கொள்ளுகிறது, பாக்டீரியாக்களை கொள்ளுகிறது. இந்த காலம் சொன்னாங்க இல்லையா, அந்த கொரோனா காலத்தில் உப்பெடுத்து வாயை நல்லான்னு
கார்கில் பண்ண சொல்கிறாங்களே, கொப்பளிக்கு சொல்கிறாங்களே, ஏன்னா அந்த கிருமி வாயில் இருந்தால் கூட செத்து போயிருங்கிறாங்க. ஏன்னா உப்பு என்ன செய்யும் என்றால் தீமையை அழிக்கும், டெஸ்ட்ராய் பண்ணும். ஒரே வசனம் படிச்சிருவோம், இதில் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். உப்பாக ஒளியாக அதில் பாருங்கள். நியாயாதிபதிகள் 9:45. அபிமெலேக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தை மேலே யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விதைத்தான். அந்த பட்டணத்தை டோட்டலாக ஜெயித்தான், அந்த பட்டணத்தை மேலே வெற்றி ஏற்படுத்தான். அந்த பட்டணத்தை இடித்தாச்சு. இடித்தாச்சுன்னா ஒரு தோல்வி நிர்ணயம் பண்ணப்பட்டது. இனி அந்த பட்டணம், அங்கிருக்கிற நிலங்கள் தொடர்ந்து தோல்வியாகவே இருப்பதற்காக எல்லா நிலத்தின் மேலேயும் உப்பு விதைக்கிறான். உப்பு விதைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மரம் செடி கொடி வராது, அங்கே யாருமே குடியிருக்க முடியாது. அது தொடர்ந்து தோற்கப்பட்ட நிலையிலே இருப்பதற்காக அந்த பகுதியில் உப்பை விதைச்சிட்டு போகிறான். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பிசாசை முற்றிலுமாக ஜெயித்தார். அவன் தொடர்ந்து தோற்கப்பட்ட நிலையிலேயே இந்த பூமியில் இருப்பதற்காக உலகம் முழுவதும் கர்த்தர் உங்களை என்னை உப்பாக விதைச்சிருக்கிறார். நாம் இருக்கிற இடமெல்லாம் பிசாசு தோல்வி அடைந்தவனாக இருக்கணும். அவனுடைய ஆதிக்கம் வந்துடக்கூடாது, அவனுடைய செயல்கள் முளைத்தெலும்பக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் உங்களை என்னை உப்பாக வச்சிருக்கிறார். நாம் உப்புள்ளவர்கள், நம்முடைய செயல்கள் தாக்கத்தை உலகத்தில் ஏற்படுத்தணுமே தவிர உலகம் நமக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அதான் நம்முடைய அடையாளம். அடையாளம் தான் செயலை தீர்மானிக்கிறது. கர்த்தர் சொன்னார், பிசாசின் கிரியை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டான்னு சொல்கிறார். அப்போ சில 10:30 சொல்லப்படுகிறது, நசரனா இயேசுவே தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவன் சுட்டித்திருந்தான் வேதம் சொல்கிறது. யோவான் சொல்கிறார், நான் செய்த கிரியிலையும் நீங்கள் செய்வீர்கள், இதை பார்க்கலும் பெரிய கிரியிலே செய்வீர்கள் சொன்னார். அதே நேச்சர், அதே சுவாபம் நமக்குள்ள இருக்கிறபடினாலே நாம் இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள். ஏனென்றால் அதான் நம்முடைய அடையாளம். அதை மனதில் வைப்போம், சிந்திப்போம். இதனுடைய சொந்த கருத்து, நீ எடுத்துக்கலாம் எடுக்காமல் இருக்கலாம். லோத்து பின்னாடி திரும்பி பார்க்குறா, திரும்பி பார்த்து உப்பு தூணானான் இருக்கு. ஏன் திரும்பி பார்த்து கல் தூணாகலாமே, ஏன் உப்பு தூணாகணும்? சால்ட் தூணாக மாறுறா. ஏனென்றால் அவள் அந்த பகுதிக்கு சால்ட்டாக இருக்க வேண்டியவள். இவள் சால்ட்டாக இருக்க வேண்டியவள், சால்ட்டாக இல்லாமல் போனதுனால ஒரு அடையாளமாக இருக்கிறா. இந்த உலகத்தில் இருக்கிறோம், தீமை நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம் என்றால் அந்த காரியம் நம்ம இச்சிக்கக்கூடாது. அந்த காரியத்தை நாம் இழுக்கப்படாமல் நம்மால் உலக மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஏனென்றால் நாம் உப்பாக இருக்கிறோம், ஒளியாக இருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம். அதான் நம்முடைய அடையாளம். அடையாளம் செயலை தீர்மானிக்கிறது. ஜெபம் பண்ணுவோம், அடுத்த வாரம் தொடருவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் இடத்துல வருகிறோம், வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. பிழைப்பு கடத்தவோட வார்த்தைகளுக்காக நன்றி. தேவன் வார்த்தையின் மூலமாக ஊழியம் செய்திருக்கிறீ, இந்த அறிவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீ, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம். அவட அடையாளம்தான் அவட செயலை தீர்மானிக்கிறது. அடையாளம்தான் நோக்கத்தை தீர்மானிக்கிறது என்பதை அறிந்து எங்களுடைய குறித்த நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி வாழ எனக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. உடைய பூர்ண கிருபை, பூர்ண தயவு எங்கள் மேலே இருக்கட்டும். உடைய நிறைவான கரம் எங்களை தாங்கி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்க. உடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கக்கூடாது, பற்றாக்குறைகள் இருக்கக்கூடாது. அவர்கள் தோல்விகள் அல்ல, அவர்கள் பாவிகள் அல்ல, அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் நீதிமான்கள் என்பதை அறிவிக்கிறேன். அதான் அவர்களுக்கு கொடுத்த நிலைவையாக இருக்கிறதுக்காக நன்றி. நிலைக்கேற்ற செயல்கள் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரையும் மட்டும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு குறைவில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலை பாடுவோம். துதி
துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளின் நாயகரே, துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளின் நாயகரே, துதியில் பெரியவரை போற்றிடுவே, துதியில் வசிப்பவரை வாழ்த்திடுவே, துதியில் பெரியவரை போற்றிடுவே, துதியில் வசிப்பவரை வாழ்த்திடுவே, துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளின் நாயகரே, துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளின் நாயகரே. கல்வாரி சிலுவையில் கரம் பிரித்து கனிவாய் எனக்கு கை கொடுத்து, கல்வாரி சிலுவையில் கரம் பிரித்து கனிவாய் எனக்கு கை கொடுத்து, தூக்கி எடுத்து தோளில் சுமந்தி துயரம் நீக்கினீரே, தூக்கி எடுத்து தோளில் சுமந்தி துயரம் நீக்கினீரே. நன்றி சொல்லி பாடுவேன், நன்மை செய்த இயேசுவை நன்றியோடு கொண்டாடுவேன், நன்றி சொல்லி பாடுவேன், நன்மை செய்த இயேசுவை நன்றியோடு கொண்டாடுவேன். துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளின் நாயகரே, துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளின் நாயகரே. இருளின் அதிகாரம் அளித்து பகலின் பேரொளியை கொடுத்து, இருளின் அதிகாரம் அளித்து பகலின் பேரொளியை கொடுத்து, உலகின் ஒளியாக பூமிக்கு உப்பாக என்னை நிறுத்தினீரே, உலகின் ஒளியாக பூமிக்கு உப்பாக என்னை நிறுத்தினீரே. நன்றி சொல்லி பாடுவே, நன்மை செய்த இயேசுவை நன்றியோடு கொண்டாடுவே, நன்றி சொல்லி பாடுவே, நன்மை செய்த இயேசுவை நன்றியோடு கொண்டாடுவே. துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளின் நாயகரே, துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளின் நாயகரே. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார்.